குட் ஈவினிங் ஆல், வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஏஎம்டிஎம் பிரசன்ஸ். மிஷன் ஐ ஆம் பாசிபிள் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மென்சுரேஷன், அளவியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அளவியலில் நமக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் பார்ட் இருக்குது. என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2D 3D அப்படின்னு இருக்குது. ஸோ 2D 3D அப்படின்னதும் உங்கள் எல்லாருக்கும் 3D படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷனுக்கு கீழே ரெண்டு டாப்பிக்காக வரும், 2D 3D அப்படின்ட்டு. இந்த 2D வந்து நிறைய வடிவங்கள் ஷேப்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்து கிளாஸாக போட போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த 3D வால்யூம் கன அளவு அதோட சம்மந்தப்பட்ட டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது எந்தெந்த டைப்லாம் இருக்குது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, நமக்கு மென்சுரேஷன் அளவியல் அப்படின்ற டாபிக் கீழே மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு கொஷின் தாங்க கேட்குறாங்க. ஆனால் நமக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய டைப் இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கன்ஃபைன் பண்ணி நம்ம மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ், எல்லோரும் நியூ இயர் வேறு கிட்ட வருது. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் வந்து நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது நம்ம பிளான் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா, டிமோட்டிவேட் ஆனீங்க அப்படின்னா, இந்த வருஷம் போனது போகட்டும், ஸோ வர நெக்ஸ்ட் இயரை வந்து வார்ம் வெல்கம் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ், சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷனில் 2D தாங்க பார்க்க போகிறோம். 2D 3D அப்படின்னா என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு நிறைய பேர் 3D படம் பார்த்துருக்கலாம், அனிமல் கிங்டம், டார்சன், இதெல்லாம் 3D பார்க்குறவங்க பார்த்துருந்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஸோ 3D-க்கும் 2D-க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு 3D அப்படின்னா இப்போ ஒரு மங்கி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், அனிமல் கிங்டம் படத்தில் ஏதோ ஒரு விலங்கு போயிட்டுருக்கு, இப்போது அது 3D-யாக என்னென்னா ப்ரொஜெக்ட் ஆகி நம்மளை நோக்கி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சரிங்களா? இதே கன்ல ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் புல்லட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புல்லட்லேருந்து ஒரு மூணாவது டைமென்ஷன் நம்மளை நோக்கி ப்ரொஜெக்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும், அதுதான் 3D அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது டைமென்ஷன் அப்படின்றது கணக்கில் வரும். 2D அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ், தட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் 2D அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2D என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்க அப்படின்னா இது 2D தான் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர், இது ஸ்கொயரு, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் தெரியுமா? ஸோ இதை நம்ம 2D அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இங்கே ஒரு சின்ன திக்னஸ் இருக்கு, சரிங்களா? சின்ன திக்னஸ் இருக்கு மெல்லுசா இந்த ஃப்ரேமில், அந்த திக்னஸை மூணாவது இதுவாக எப்படி இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 3D அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதுதான் என்ன சொல்லுவோம், திக்னஸ் இருக்கா? எந்த ஒரு பொருள்னாலும் திக்னஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், 3D அப்படின்னு சொல்லுவோம். 2D நமக்கு இந்த திக்னஸ் வந்து பார்த்தா தெரியாது. 3D அந்த கிளாஸ் போடுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கிற ஹைட்டோ இல்லை திக்னஸோ, உயரமோ இல்லை அந்த திக்னஸோ நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ 2D அப்படின்னா நமக்கு ரெண்டு டைமென்ஷன் அளவுகோல் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன அந்த ரெண்டு டைமென்ஷன் அப்படின்னா, ஒன்று லென்த்து, இன்னொன்று பிரெத்து, சரிங்களா? நீளம், அகலம், இது ரெண்டும் வந்து நமக்கு 2D தெரியும். 3D எக்ஸ்ட்ராவாக ஒன்று தெரியும், என்ன அப்படின்னா ஹைட்டு, அப்படி இல்லைன்னா திக்னஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வரும், சரிங்களா? இப்போ நம்ம 2D பற்றி பேசுகிறப்போ என்ன பேசுவோம், ரெண்டே ரெண்டு டைமென்ஷன் தான் இருக்கு, ரெண்டு அளவுகோல் தான் இருக்கு. ஸோ என்ன எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா ஏரியா, பரப்பளவு, அதை பற்றி பேசுவோம், சரிங்களா? இன்னொன்று என்ன பேசுவோம் அப்படின்னா பெரிமீட்டர், சுற்றளவு, இது ரெண்டு டாபிக் பற்றி மட்டும்தான் பேசுவோம், சரிங்களா? இது 3D வர்றப்போ நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா கன அளவு, வால்யூம் அப்படின்னு ஒன்று பேசுவோம். அந்த வால்யூம் அப்படின்னா என்னன்னா இங்கே நம்ம பேசுகிறோம் இல்லையா ஏரியா, அந்த ஏரியாவை நமக்கு தெரிஞ்ச மூணாவது டைமென்ஷன் ஹைட்டோடையோ இல்லை திக்னஸோடையோ பெருக்கணும் அப்படின்னா அதுதான் கன அளவு, சரிங்களா? இப்போ இந்த ஃபிகரையே எடுத்துக்கோங்களேன். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தானே போட்டோம், இதை என்ன சொன்னோம், ரெக்டாங்கிள், செவ்வகம் அப்படின்னு சொல்லுமா, இல்லை ஸ்கொயர், சதுரம் அப்படின்னு சொன்னோம். இங்கே நமக்கு மூணாவது டைமென்ஷன் தெரிய ஆரம்பிக்கிறப்போ நம்ம என்னவா மாறிடுச்சு, அந்த டயக்ராம் என்னவா மாறிடுச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மூணாவது டைமென்ஷன் திக்னஸ் நமக்கு தெரிய வர்றப்போ இங்கே நமக்கு என்ன தெரிய வந்துருச்சு, இந்த சதுரம், இப்படி இருந்த சதுரம் என்னவா மாறிடுச்சு, கியூபா மாறிடுச்சா, சரியா? சதுரம் அப்படின்னா ஸ்கொயர், ஸ்கொயர் என்னவா மாறிடுச்சு 3D நமக்கு கியூபா மாறிடுச்சு. கியூப் அப்படின்னா என்னது, கன சதுரமா மாறிடுச்சு, ஓகேங்களா?
இதை மாதிரி இப்போ ரெக்டாங்கிள் இருக்குன்னு வைங்களேன், செவ்வகம், ரெக்டாங்கிள், செவ்வகம் என்னவா மாறும் அப்படின்னா, த்ரீ டைமென்ஷன் வந்துச்சு அப்படின்னா கியூபாய்டா மாறும். கியூபாய்டா என்னது? கன செவ்வகமா மாறும். சரிங்களா? இப்போ நமக்கு ஏரியா 2D அப்படின்னு சொல்றோம்ல, இதுல எந்தெந்த வடிவம் பத்திலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமா நம்ம பார்க்க போறது ஒரு அஞ்சு வடிவம் கிட்ட பார்ப்போம். என்னென்ன வடிவம்லாம் வரும் அப்படின்னா, சதுரம், ஸ்கொயர், அடுத்து ரெக்டாங்கிள், செவ்வகம், மூணாவது என்ன பார்ப்போம் அப்படின்னா வட்டம், சர்க்கிள் பார்ப்போம், நாலாவது என்ன பார்ப்போம் அப்படின்னா முக்கோணம், ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு, வகைகள் இருக்கு, அதுவும் பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா கன, பேரலலோகிராம், சரிவகம், அந்த மாதிரிலாம் வந்து வித்தியாச வித்தியாசமா பார்ப்போம். சரிங்களா? இது எத்தனை வடிவம் இருந்தாலும் இந்த எல்லா வடிவத்துடைய பரப்பளவு, ஏரியாவை பத்தி மட்டும்தான் நம்ம இந்த 2Dல பேச போறோம். ஓகேங்களா? இப்போ 3Dல நம்ம எதை பத்திலாம் பேசுவோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கியூபு, கியூபாய்டு, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம எங்க பேசுவோம்னா 3Dல பேசுவோம். கியூபு கியூபாய்டு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. நமக்கு என்னது? உருளை, சிலிண்டர், கோன், கூம்பு, இது எல்லாத்தையும் பத்தியும் 3Dல பேசுவோம். 3D பேசுறப்போ நம்ம எதை பத்தி பேசுவோம்? கன அளவு, வால்யூம், இதை பத்தி தான் வந்து நம்ம பேசுவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது இந்த 2D பத்தி தான். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த சதுரம், செவ்வகம், சர்க்கிள், வட்டம், இந்த மூணையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கோணம், பேரலலோகிராம், ரோம்பஸ், சரிவகம், அதெல்லாம் பத்தி நம்ம எதுல பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 3D வால்யூம்ன்றத டீடைலா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாங்களா? இதுதான் வந்து பேசிக். பேசிக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 2D அப்படின்னா நம்ம அங்க என்ன பத்தி மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னா, ஏரியா, பரப்பளவு, அப்புறம் பெரிமீட்டர், இதை பத்தி மட்டும் தான் பேசுவோம். இந்த பரப்பளவும் பெரிமீட்டரும் நமக்கு ஃபார்முலா கொடுத்துருவாங்க. ஆனா அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா எப்படி வந்துச்சுன்றது ஒரு சும்மா ரெண்டு ஸ்டெப்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப நமக்கு இந்த ஏரியா ஃபார்முலா வேணும்னா நமக்கு ரெண்டு டைமென்ஷன், ரெண்டு அளவுகோல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரெண்டு அளவுகோல் என்ன அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் டைமென்ஷனும் இந்த வெர்டிகல் டைமென்ஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏரியா தெரிஞ்சிருக்கணும்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலால நமக்கு ஒரு ஹரிசாண்டல் டைமென்ஷன், இந்த வெர்டிகல் டைமென்ஷன், இது ரெண்டும் நமக்கு தெரியணும். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு ஷேப்புக்கான ஏரியா எப்படி இருந்துச்சு, பெரிமீட்டர், சுற்றளவு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல ஏரியா, பரப்பளவு அப்படின்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார்ம் ஃபீல்ட்னா தமிழ்ல என்ன சொல்வீங்க? விவசாய நிலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த விவசாய நிலத்துடைய ஏரியா, பரப்பளவு காண்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நடுவுல இருக்கல இந்த ஷேடட் போர்ஷன், இப்ப நான் ஷேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ஷேடட் போர்ஷன், நடுவுல இருக்கிற அந்த சர்ஃபேஸ், இந்த ஸ்பேஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரியா, பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். இங்க பறந்து விரிந்த நிலம், இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுதான் நமக்கு பரப்பளவு. ஓகேங்களா? பெரிமீட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுற்றளவு, இந்த ஃபார்ம் ஃபீல்ட சுத்தி இந்த சுற்று அளவுன்னு சொல்றோமா. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அத அந்த அளவுகோல், நிலம் இருக்கு இல்லையா, அதை சுத்தி நம்ம வேலி போடுறோம் அப்படின்னா எதை பத்தி பேசுவோம், இந்த பார்டர், பவுண்டரி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏரியானா என்னது? நடுவுல இருக்கிற இந்த ஏரியா. சுற்றளவுனா என்னது? இந்த பார்டர் சுத்தி வர்றது. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்ல எந்த ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு அதே பாயிண்ட்ல சுத்தி வந்து முடிப்போம் இல்லையா, அதை தான் சுற்றளவு. அந்த பார்டர் இருக்குல்ல, அதுதான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஏரியானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதாவது பரப்பளவுனா என்ன தெரிஞ்சிருச்சு, பெரிமீட்டர், சுற்றளவுனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு ஒரு வடிவத்துக்கும் ஆனால் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்கான ஃபார்முலாவை பார்க்க போறோம்? சதுரம், ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை பார்க்க போறோம். ஸ்கொயர், உங்களுக்கு சதுரம் நல்லாவே தெரியும். சதுரம் எப்படி இருக்கும்? நமக்கு நாலு பக்கங்களும் சமம், ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? இந்த ரெண்டு பக்கங்களுக்கும் நமக்கு வந்து ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்க, 90 degreeல தான் இருக்கும். ஓகேவா? செங்கோணம்ல தான் இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இருக்கும், ட்ரையாங்கிள் கிடையாது, ரைட் ஆங்கிள்ல தான் இருக்கும். சரிங்களா? செங்கோணமாக தான் இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம பக்கங்கள் பத்தி பேசிட்டோம் இல்லையா, இன்னும் ஒரு டெஃபினிஷன் பேசலை, என்ன அப்படின்னா டயக்னல், மூலை
விட்டம் அப்படின்னு சொல்லுவோம், டயக்னல். இப்போ இதை ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கலாங்களா? ஓகேவா? இப்போ இந்த ஏசி டயக்னலும் இந்த ரெண்டு கார்னர், அதாவது ரெண்டு ஆப்போசிட் கார்னர், எதிரெதிர் பக்கத்தினுடைய இந்த கார்னர் மூளையை நம்ம ஜாயின் பண்ணுறப்போ வர்ற இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயக்னல், மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இங்கே ஆப்போசிட், எதிரெதிர் பக்கங்களில் இருக்கிற இந்த கார்னர் மூளையை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது மூளை விட்டம், டயக்னல். ஸோ இங்கே என்னன்னா டயக்னல் ஈக்குவலாக இருக்கும், ஏசி ஈக்குவல் டு பிடி. இதுதான் நம்மளுடைய மூணாவது பாயிண்ட்டு, ஓகேங்களா? இந்த டயக்னலும் என்னவா தான் நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் பண்ணும் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா 90 டிகிரி தான் வந்து ஃபார்ம் பண்ணும், ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். இங்கே அதை மாதிரி இங்கே நம்ம சென்டரில் இப்படி ஜாயின் ஆகுது இல்லையா இந்த ரெண்டும், அதை நம்ம மைய கோணத்தை ஓ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே நமக்கு எப்படி இருக்கும்னா ஏஓ ஈக்குவல் டு ஓசி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏஓ ஈக்குவல் டு ஓசி, இங்கே பிஓ ஈக்குவல் டு ஓடி அப்படின்னு ஈக்குவலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கும், பைசெக்ட் ஆகியிருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதாக மூணாவது முக்கியமான பாயிண்ட். அடுத்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ்னு ஒன்று இருக்கு, உள் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்பாங்க. அதில் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், முக்கோணம் அப்படின்னு விதவிதமாக இருக்கு இல்லையா, அதில் உள் கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்றது நமக்கு ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க, n-2 × 180 டிகிரி. இங்கே n என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ், எத்தனை பக்கங்கள் இருக்கோ அத்தனை n, ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் இருக்கா, சதுரம் இருக்கா, இதில் எத்தனை பக்கங்கள் இருக்கு, 4 பக்கங்கள் இருக்கு. ஸோ 4-2 2 வரும், 2 × 180 டிகிரி என்னது 360 டிகிரி. சதுரத்தோட உள்கோணங்களின் கூடுதல் என்னது, சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்கொயர் என்னது 360 டிகிரி, ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே இது நமக்கு ட்ரையாங்கிளுக்கு முக்கோணத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே என்ன என்ன வந்துடும், 3 அப்படின்னு வந்துருமா? ஸோ 3-2 1, 1 × 180 180 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். இதே இது பென்டகன் இருக்குன்னு வைங்களேன், சரிங்களா? பென்டகன் தமிழில் எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க, பென்டகன் ஹெக்ஸகனுக்கெல்லாம் அருங்கோணம் சொல்லுவோமா, ஹெக்ஸகனுக்கு ஐங்கோணம் அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். பென்டகனுக்கு நமக்கு n எத்தனை இருக்கும், எத்தனை பக்கங்கள் இருக்கும், 5 இருக்கும். ஹெக்ஸகனுக்கு நமக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கும், 6 இருக்கும். இங்கே நமக்கு n-க்கு பதிலாக 5 போட்டோன்னா நமக்கு பென்டகன் ஐங்கோணத்துக்கான உள்கோணங்களின் கூடுதல் என்னன்னு கிடைச்சிக்கும். ஹெக்ஸகனுக்கு 6 போட்டோன்னா சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள் ஆஃப் ஹெக்ஸகனுக்கு வேல்யூ என்னன்னு கிடைச்சிக்கும், சரிங்களா? ஸோ இதில் நமக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஏரியாவுடைய ஃபார்முலா, பெரிமீட்டர் சுற்றளவுடைய ஃபார்முலா சதுரத்துக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம ஏரியானா என்ன சொன்னோம், இங்கே உள்ளே இருக்கிற இந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொன்னோம், ஏரியா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த லென்த் இருக்கா, இந்த லென்த்தை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்க போகிறோம், சரிங்களா? லென்த்னா என்னன்னு சொல்லுவோம் தமிழில் சொல்லுங்க பார்ப்போம், பிரெத்னா அகலம், லென்த்னா நீளம், ஓகேங்களா? அகலம் நீளம், இங்கே நமக்கு அகலம் நீளம் ரெண்டுமே ஒன்று தான் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும், சதுரத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ ஏரியானா என்ன சொன்னோம், உள்ள இருக்கிற இந்த ஸ்பேஸ், இதை தான் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஏரியாவுக்கு 2-டைமென்ஷனல் ரெண்டு அளவுகள் தெரிஞ்சிருக்கணும், ஒன்று இந்த ஹரிசாண்டல், இன்னொன்று இந்த வேர்டிக்கல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை ரெண்டையும் நம்ம பெருக்குனா நமக்கான ஏரியா கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இங்கே நமக்கு இங்கே லென்த்தும் ஏ, அகலமும் ஏ. ஸோ அப்போ நம்மளுடைய ஏரியா என்னது, a × a, ஸோ ஏ ஸ்கொயர் கிடைச்சிச்சிங்களா, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பெரிமீட்டர் சுற்றளவு. சுற்றளவுனா என்ன சொன்னோம், ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஆரம்பிக்க போகிறோம், அந்த பார்டரை சுற்றி வந்து அதே பாயிண்டில் முடிக்க போகிறோம், அதை தான் நம்ம சுற்றளவு அப்படின்னு சொன்னோம். இங்கே ஏ, இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. அப்போ சுற்றளவு இங்கே ஆரம்பித்து இப்படி வரும் அப்படின்னா எத்தனை ஏவை சுற்றி வரும், 4 சைடு ஏவையும் சுற்றி வருமா? ஸோ பெரிமீட்டர் 4a அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள், ஏரியா பெரிமீட்டர் மூணு ஃபார்முலா பார்த்துருக்கோம், என்னது உள்கோணங்களின் கூடுதல், ஏரியா பெரிமீட்டர் அப்படின்னு மூணு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இன்னொரு முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு பக்கங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடும். பக்கங்கள் கொடுக்காம இந்த டயக்னல் மூளை விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன், நீங்க அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்கேஸ் எக்ஸாம்லாம் வந்துருச்சு அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு லைட்டாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும், சரிங்களா? இங்கே நம்ம என்ன சொன்னோம், இந்த ரெண்டு லைனும் நமக்கு ஜாயின் ஆகிற இந்த ஆங்கிள் மைய கோணம் என்ன சொன்னோம்,
மையக்கோணம் கிடையாது. கோணம் என்ன சொன்னோம், செங்கோணம்னு சொல்லியிருந்தோமா, 90 டிகிரி அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே டயக்னல் இருக்கு. அப்போ இது என்னது, ஹைபோடென்யூஸ். கர்ணம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, பித்தாகரஸ் தியரம், இது கர்ணம், ஹைபோடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓகேவா? இப்போ நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி என்ன வரும், ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன் ஸ்கொயரா? ஓகேங்களா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன் ஸ்கொயருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, அடிப்பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஓகேங்களா? இங்க நமக்கு கர்ணம் ஸ்கொயர் என்ன தெரியும், டி ஸ்கொயர்னு தெரியும். இங்க என்னது, ரெண்டு சைடுமே ஏ ஏ தான். ஸோ 2a² போட்டுக்கலாங்களா? சரிங்களா? அப்போ டி என்ன வந்துடும், √2 × a அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? நமக்கு சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூலை விட்டம் டயக்னல் கொடுத்துட்டு இந்த சைடு என்ன, பக்கம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க 4வது ஃபார்முலாவா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் டாபிக்கு கீழே இது 4வது ஃபார்முலா. இதே இது நமக்கு டயக்னல் ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டு பக்கம் கேட்காம நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம இங்க பக்கம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, d² / 2, ஏரியா ஈக்குவல் டு d² / 2. ஓகேங்களா? ஸோ இந்த 4 முக்கியமான ஃபார்முலாவையும் ஸ்கொயருக்கு கீழே எழுதி வச்சுக்கோங்க, சதுரத்துக்கு கீழே. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வகம், ரெக்டாங்கிள். சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் கொஞ்சம் குட்டி டிஃபரன்ஸ் தாங்க. என்ன அப்படின்னா, சதுரத்துக்கு 4 பக்கமும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோமா, சமமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன அப்படின்னா, எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமா இருக்கும். ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எதிரெதிர் பக்கங்கள் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு சிடி. அடுத்து என்னவா இருக்கும் நமக்கு, ஏடி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு இருக்கும். இங்கேயும் என்ன அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஆங்கிள் பத்தி பார்த்தோமா, ரைட் ஆங்கிள் அப்படியா இருக்கும். இந்த ரெண்டு லைனும் ரைட் ஆங்கிள்ல ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா சைடும் ரைட் ஆங்கிள்ல தான் ஜாயின் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே தான், எல்லா சைடும் ரைட் ஆங்கிள்ல தான் இருக்கும், செங்கோணமா தான் இருக்கும். இங்க என்ன கண்டிஷன், அடுத்து மூணாவதா என்ன பார்த்தோம், ரெண்டாவது ரைட் ஆங்கிள் தான். மூணாவது கண்டிஷன் என்ன பார்த்தோம், டயக்னல், மூலை விட்டம் பத்தி பார்த்தோமா. இங்கேயும் நமக்கு எப்படி இருக்கும், ஏசி ஈக்குவல் டு பிடியா தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கேயும் நமக்கு எப்படி இருக்கும், ஏசி ஈக்குவல் டு பிடியா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொன்னோம், இங்க நடுல ஜாயின் ஆகிற பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிட்டா, ஏஓ ஈக்குவல் டு ஓசின்னு சொன்னோம் இல்லையா ஸ்கொயர்ல, இங்க அப்படி சொல்ல முடியாது, ஏஓ ஈக்குவல் டு ஓசி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த டோட்டல் டயக்னல் லென்த் இருக்குல்ல, மூளை விட்டம் லென்த், அது ஈக்குவலா தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய 3வது பாயிண்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அதனுடைய ப்ராப்பர்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதனாலதான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம என்னது, எப்பயும் போல ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், பெரிமீட்டர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏரியா தெரியணும் அப்படின்னா, நமக்கு ரெண்டு டைமென்ஷன், ஹரிசோண்டல் என்ன, வெர்டிக்கல் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே இது பிரெத்து கிடையாது, லென்த். சரிங்களா? ஸோ இது லென்த்து, இது பிரெத்து, நீளம் அகலம். லென்த்னா நீளம், பிரெத்துனா அகலம். இங்கே நமக்கு ஹரிசோண்டல் டைமென்ஷன் எல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, வெர்டிக்கல் என்னது, பின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏரியா என்னது, L × b, அதுதான் இங்கே. இது எது சுற்றளவு வேணும் அப்படின்னா, இங்கே ஏ பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இங்கே சுற்றி வரும், பார்டரை சுற்றி வரும் அப்படின்னா, இங்கே என்ன வரும் நமக்கு, 2 L, இங்கே ஒரு எல், இங்கே ஒரு எல் கிராஸ் பண்ணி வருவோம், இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி கிராஸ் பண்ணி வருவோம். சரிங்களா? அப்போ L + b + L + b வரும் நம்மளுடைய பெரிமீட்டர். இதில் என்னது, 2L 2b இருக்கா, ஸோ 2L + 2b, இதில் ரெண்டு காமனாக எடுத்துட்டா L + b அப்படின்னு கிடச்சி, அதுதான் இங்கே நமக்கு 2வது ஃபார்முலா. அடுத்து என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மூளை விட்டத்துடைய ஃபார்முலா. இங்கே டயக்னல் இங்கே இருக்கா, இதுதான் டி, மூளை விட்டத்துடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். இங்கே நமக்கு என்னது, எல்லுன்னு இருக்கு, ஸோ இங்கே பின்னு இருக்கு. ஸோ இங்கே என்னது, ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் d² = கர்ணம் ஸ்கொயர் = ஆப்போசிட் L² + b² அப்படின்னு வருமா? அப்போ டி வேணும், மூளை விட்டம் வேணும்னா d √L² + b² அவ்வளோதாங்க, 3 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு மேக்சிமம் ரெக்டாங்கிள் செவகத்துல இருந்தால் குரூப் 4க்கு கேட்குறாங்க. அதை தாண்டி இன்னொரு டைப் இருக்கு, அமௌண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு, அது 3rd டைப்ல பார்ப்போம். ஸோ இது ரெண்டுல இருந்து தான் நமக்கு ரிப்பீட்டடாக குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டைப் 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்முலாவே இல்லாமல், இப்போ நம்ம பார்த்தது பேசிக் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். டைப் 1 நமக்கு ஃபார்முலா வச்சும் போடலாம், ஃபார்முலா இல்லாமலும் போடலாம். நான் ரெண்டு மெத்தடும் சொல்றேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க
பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சமுக்குள்ள போலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைத்தும் அப்படின்ட்டாங்க. அகலத்தை 80% அளவிற்கும் அதிகரிக்கும் போது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அளவிற்கு குறைத்தும். நீளம் எல்லா என்ன ஆயிருக்கு, 50% குறைச்சிருக்காங்க. ஸோ 50% என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அகலத்தை என்ன பண்ணியிருக்காங்க, 80% அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா ஓகேங்களா, இனிஷியலா முதல்ல ஒரு ஏரியா இருந்திருக்கு. அந்த ஏரியா என்னது, எல்லு பி அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லு பி இருந்திருக்கு. இப்போ புதுசா ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னது, லென்த்தை 50% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பிரெத்தை 80% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு நியூவா ஃபார்ம் ஆகக்கூடிய ஏரியா என்னவா இருக்கும், செவ்வகம். செவ்வகத்தோட ஃபார்முலா என்னது, எல் இன்ட்டு பி. இங்கே நம்ம எல்லு பி அப்படின்னு வச்சுட்டோம். ஆனால் இங்கே நியூவா வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, 50% டிக்ரீஸு 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, லென்த்து எல்ன்னு இருக்கு, அதான் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100 + 15 போடுவோம், சாரி 100 டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 - 15 போடுவோமா, ஸோ 50/100 அப்படின்னு போட்டுப்போமா, பர்சன்டேஜில் இருக்கிறத. அடுத்து இன்ட்டு பிரெத் என்ன பண்ணியிருக்காங்க, 80% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 + 80 இன்க்ரீஸ்னா நம்ம எப்பயும் 100+ போடுவோம், டிக்ரீஸ்னா எப்பயும் என்ன பண்ணுவோம், 100- போடுவோம். இந்த கான்செப்டை நம்ம எங்கே பார்த்தோம், பர்சன்டேஜ்லேயே பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே பண்ணுறோம். 180/100 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே 2 0 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க, 18 × 5 = 44 90 அப்படின்னு வரும். ஸோ 90/100 × L × B அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இது புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய பரப்பளவு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஒரிஜினல் மாற்றத்துடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியா பை ஏரியா ஆஃப் நியூ பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100. இது எப்படி மேம் இந்த ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா, நமக்கு பரப்பளவில் ஏற்பட்ட மாற்றம் தானே கேட்டிருக்காங்க. நம்ம பாப்புலேஷன்லேயே என்ன பார்த்தோம், ஃபார்முலா ஒன்று பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இங்கே மேலே டிஃப்ரென்ஸ் எழுதுவோம், வித்தியாசம் என்னவோ அதை எழுதுவோம். கீழே என்ன போடுவோம் அப்படின்னா, எதுலேருந்து சேஞ்ச் ஆகிருக்கோ, எதை ரெஃபரன்ஸாக வச்சு சேஞ்ச் ஆகிருக்கோ அதை கீழே போடுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ ஏ ஒரிஜினல் மைனஸ் ஏ நியூ, ஃபஸ்ட்டு எல் இன்ட்டு பீன் இருக்கு, மைனஸ் நியூ என்னவா இருக்கு, 90/100 × L × B இருக்கு, டிவைடட் பை இங்கே என்னது, எல் இன்ட்டு பி. ஏன்னா ஏ நாட்டு இங்கே ஒரிஜினல் எல் இன்ட்டு பியா, இப்போ எல்லாத்துலேயும் எல் இன்ட்டு பி காமனாக இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், எல் இன்ட்டு பியை நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன், இன்ட்டு 1 - 90/100 / எல் இன்ட்டு பி. இப்போ இந்த எல் இன்ட்டு பி கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே ஒரு இன்ட்டு 100 இருக்குது, ஏன்னா எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பை 100 மஸ்ட்டு, சரிங்களா. இப்போ 100 - 90 10 100 × 100 வரும், இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்போ 10% என்னவாயிருக்கு, 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 10% குறைவாகவும் இருக்கு, 10% அதிகமாகவும் இருக்கு. நமக்கு இங்கே நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 10%னு அப்படியே கிடைச்சிருக்கு. நம்ம எதை வச்சு குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம், இங்கே பாருங்க 100 - 19 போடுறோமா, ஸோ அந்த மைனஸ் தான் இங்கே என்ன சொல்ல வருது, 10% குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா, இங்கே L × B அப்படின்னு போட்டு A0 - A new / A0 × 100 அப்படின்னு இதில் பர்சன்டேஜ் கணக்கோடு சேர்த்து போட்டோம் ஃபார்முலா படி அப்படின்னா இப்படி தான் ஓகேங்களா. ஃபார்முலா படி இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு ஒரு ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அந்த ஏரியா நமக்கு என்னன்னே தெரியாது, அதை நான் 100 எடுத்துக்க போகிறேன் ஓகேங்களா, அதை நான் 100 எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த 100 இருக்கிற ஏரியாவில் இப்போ என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, 50% குறைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், 50% குறைக்கணும். ஸோ 100 - 50 / 100 எழுதிக்கலாங்களா. அடுத்து 80% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், 180/100 எப்பயும் போல 100+ போடும். இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும், இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 18 × 5 என்ன கிடைக்கும், 90 கிடைக்கும். இது பர்சன்ட் கிடையாது, 19 கிடைக்கும். நம்ம ஒரிஜினலாக இருந்த ஏரியா என்னன்னு தெரியாது, ஆனால் அதை நம்ம இங்கே என்னன்னு எடுத்தோம், 100 அப்படின்னு எடுத்திருந்தோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா,
அந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்ன எடுத்தோம், இங்கே 100 எடுத்தோம். அந்த 100 ஏரியா தான் இப்போ நமக்கு 90 மாறி நிற்கிது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னதுங்க, 10% டிஃப்ரென்ஸ். என்ன ஆயிருக்குங்க, 10% குறைஞ்சிருக்குங்க. அவ்வளோதான், 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆப்ஷன் போட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, ஒரே ஒரு ஸ்டெப்பு தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இது கான்செப்ட் படி போட்டா, இது நீங்க இதுவும் கான்செப்ட் தான், ஆனா கான்செப்ட் படி ஸ்ட்ரைட்டா போட்டுட்டோம், அவ்வளவுதான். இப்போ ஏரியானாலே நம்ம என்ன பண்ணணும், இங்க எல்லு என்ன பண்ணிருக்காங்க, பி என்ன பண்ணிருக்காங்கன்னு போட்டுட்டோம். இதே சதுரம்ல கேக்குறாங்கன்னு வைங்க, சதுரம்ல என்ன சொல்லுவாங்க, பக்கங்களா 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ஒரு பக்கத்துக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல 100 × 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன், 110/100 ஒரு டைம் போட்டுட்டு போடக்கூடாது, 2 போடணும். ஏன்னா ஏரியாவோட யூனிட் அழகு என்னங்க, மீட்டர் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், ஸ்கொயர் டம் இருக்கா. ஸோ அதனால இங்க என்ன பண்ணும், இங்க சதுரம் கொடுத்துருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலா ஒரு டைம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பொதுவா சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம இங்க எழுதுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 எழுதணும். ஏன்னா ஏரியான்றது 2 பேஸ் பண்ணது, 2 பேஸ் பண்ணது. சரிங்களா, அதனால 2 எழுதணும். ஏன்னா செவகத்துக்கு இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருப்பாங்க, ஸோ நீங்க எழுத மறக்க மாட்டீங்க, ஓகேங்களா. ஆனா சதுரத்துக்கு 1% மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவாங்க, ஸோ நீங்க இதை ஒரு டைம் எழுதிட்டு மறந்துடுவீங்க. அதனால நம்ம இங்கேயே சொல்றோம், அடுத்தடுத்த கணக்கு வருது நம்ம இங்கேயே சொல்லி முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். சரிங்களா, நம்ம இதுக்கப்புறம் வரப்போற கணக்குக்கு எல்லாமே இந்த 2 தான் நம்ம ஆன்சர் போட போறோம். டைம் வேஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் போட போறது கிடையாது. நான் லாஜிக்கா போட்டு கத்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க 2 போட்டு நோட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம அது பண்றோம். நமக்கு லாஜிக்கா போட்டாலும் இது போட்டாலும் 2 ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா, அடுத்த கேள்விக்கு போலாங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இஃப் எவ்ரி சைட் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் டபுள்ட் தென் இட்ஸ் ஏரியா பிகம்ஸ் அப்படின்றாங்க. ரெக்டாங்கிள் தான், எவ்ரி சைடு இஸ் டபுள்டு, அதாவது எல்லும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஆக்கியிருக்காங்க, பிரெத்தும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஆக்கியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஏரியா என்னவாகும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. நமக்கு ஏரியா தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100 வச்சுப்போமா, ஓகேங்களா. இப்போ எல்லாமே டபுள் ஆக்கியிருக்காங்க, ஓகேவா. ஸோ நான் அப்படியே இன்டு 2 பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ஃபைனலாக புது ஏரியா என்ன கிடச்சிருக்கு, 400 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஏரியா நம்ம எடுத்தோம், 100 எடுத்தோம். ஆனால் இப்போ என்னவா அது மாறி இருக்கு, 100 எடுத்த ஏரியா 400 மாறி இருக்கு. எத்தனை மடங்கு கூடியிருக்கு, 4 கூடியிருக்கு. ஸோ 4 ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட், அவ்வளவுதான். மடங்களை கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். பர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தா தான் நீங்க என்ன பண்ணணும், 100+100- போடணுங்க. இது நமக்கு ஸ்கூல் புக் சம்ங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவகத்தின் நீளம் பாதியாக குறைக்கப்படுகிறது. செவகம் இருக்குங்க, ரெக்டாங்கிள், அதனோட நீளத்தை என்ன பண்றாங்க, பாதியாக்குறாங்க. அதன் அகலம் 3 அதிகரிக்கப்படுகிறது. அகலம் என்ன பண்றாங்க, 3 எனில் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா இருந்ததை 100 எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லென்த்தை பாதி ஆக்கிட்டாங்க, அப்புறம் அகலத்தை 3 ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும், இங்க 50 வரும். ஸோ 150. இப்போ நம்ம ஒரிஜினலா என்ன எடுத்தோம், 100 எடுத்தோம். 100 எடுத்த ஏரியா இப்போ என்னவா மாறி இருக்கு, 150 மாறி இருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு, 50% கூடி இருக்கு, ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி ல இருக்கு. ரொம்ப சிம்பிள், 2 ஆன்சர் வந்துருது இல்லைங்களா. அடுத்த கேள்விக்கு போலாங்களா, ஒரு சதுரத்தின் பக்கம் 20% குறைக்கும் பொழுது அதன் பரப்பளவு எவ்வளவு குறையும் அப்படின்னு கேக்குறாங்க. சதுரத்தின் பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பக்கத்தை என்ன பண்றாங்க, 20% குறைக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 1% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலா நம்ம 100 எடுத்துப்போம், அடுத்து 20% குறைக்கிறாங்க. ஸோ 100 - 20 = 80 அப்படின்னு ஒரு டைம் போட்டுட்டு நிறுத்திடக்கூடாதுங்க. ஏன்னா ஏரியான்றது 2 2 போடணும். ஸோ (80/100) இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும், இந்த 2 இங்கே இருக்கிற 2 அடிச்சிடும். ஸோ 64 அப்படின்னு மாறிடும். ஸோ 100 நம்ம முதல்ல எடுத்த ஏரியா இப்போ என்னவா மாறிடுச்சுங்க, 64 ஏரியாவா குறைஞ்சிருச்சுங்க. அப்போ என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ சதவீதம் டிக்ரீஸ் ஆயிருக்கு, 36% டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. 2 பண்ணா 36 தானங்க வருது. ஸோ 36% டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான. சரிங்களா, அடுத்த கேள்வி போலாங்களா. இஃப் த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இன்க்ரீசஸ் பை 69% தென் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இன்க்ரீசஸ் பை. தமிழ்லையும் வாசிங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு எப்பயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கங்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதிகரிப்பாங்க, அப்படி இல்லைன்னா குறைப்பாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஏரியாவை ஸ்ட்ரைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு
பக்கங்களில் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க, மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா, இப்போ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 69% அதிகரிக்கப்பட்டால், நமக்கு எப்பயும் ஒரிஜினலாக முதல்ல இனிஷியலாக இருக்கிறத 100 எடுத்துப்போமாங்க, இங்கே புதுசாக ஃபார்ம் ஆன அதிகரிக்கப்பட்ட பரப்பளவு ஏரியா தான் கொடுத்துருக்காங்க, 69% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 100 எடுத்துக்கிறது ஒரிஜினலுங்க, சரிங்களா. இப்போ 69% இன்க்ரீஸ்னா ஏரியா நியூ ஃபார்ம் ஆனது என்னதுங்க, 169. இப்போ இதில் பக்கங்களோட விளைவு தான் கேட்டிருக்காங்க, இது சதுரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் 169 நமக்கு தெரியும், ஈக்குவல் டு 100 × இங்கே நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இன்ட்டு கொஸ்டின் மார்க் டிவைட் பை 100, இன்ட்டு கொஸ்டின் மார்க் டிவைட் பை 100. போன சம் போட்டால் அதே ஸ்டெப்பு தாங்க, நமக்கு எப்பயும் இந்த பக்கங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் என்னன்னு கேட்பாங்க. இந்த வாட்டி இந்த ஏரியா புது ஏரியா ஃபார்ம் ஆகுனா அந்த பரப்பளவு ஃபார்ம் ஆனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, இந்த பக்கங்களுடைய விளைவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக போட்டிருக்கோம், அவ்வளோதாங்க, சரிங்களா. ஸோ இந்த 100 கேன்சல் ஆகிடுங்களா, இங்கே இப்போ என்ன வரும், 169 × 100, இங்கே என்ன ஆகிடுப்போ நமக்கு க்வெஸ்சன் மார்க் ஸ்கொயர்னு ஆகிடுங்களா. இப்போ இதை பார்த்தாலே இது எதோட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியுதா, இது 13 ஸ்கொயர் வேல்யூ, இது 10 ஸ்கொயர் வேல்யூ. அப்போ நமக்கு க்வெஸ்சன் மார்க் என்ன கிடைக்கும், 130 அப்படின்னு கிடைக்கும், சரியா. இப்போ 130 கிடைக்கிறது என்னது, இந்த க்வெஸ்சன் மார்க் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வர 130 தான் வந்து நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே 130 நம்ம எப்போ போடுவோம், 30% அதிகரிச்சா, 30% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 130 போடுவோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு, 30% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம், அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி மாற்றியும் கேட்கலாம், இந்த மாதிரி நமக்கு ப்ரீவியஸ் இயரில் எந்த எக்ஸாம்லையுமே கேட்கலங்க. சப்போஸ் இந்த மாதிரி மாற்றி கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணுன்றதுக்காக இந்த கேள்வியை நம்மளாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க, சரிங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 25%, தென் இஸ் ஏரியா இஸ் இன்க்ரீஸ்ட் பை, ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் கேட்டிருக்காங்க. என்ன மேம் இது வரைக்கும் நமக்கு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், செவ்வகம், சதுரம் இதை பற்றி தான் சொன்னீங்க, வட்டம் பற்றி சொல்லவே இல்லை. அதுக்குள்ள வட்டம் சம் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே நம்ம எங்கேயாவது ஃபார்முலா யூஸ் பண்ணோமா, ஃபார்முலாவே நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஸோ இங்கே நமக்கு ரேடியஸ் ஆரம் 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஏரியானாலே 2 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் ஏரியா 100 வச்சுக்க போகிறோம், இன்க்ரீஸ்ட் பை 25% அப்படின்ட்டாங்க. ஏரியா 25% அப்படின்னா என்னது, இன்க்ரீஸ்ட். ஸோ 100 + 25 = 125/100. ஒரு தடவை மட்டும் போடக்கூடாது, ஏன்னா ஏரியான்றது 2D அப்படின்னு சொல்லிட்டோமா. ஸோ அதனால 2 போடணும், இன்ட்டு 125/100 அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இதில் 100 கேன்சல் ஆகிடும். இப்போ 125 ஸ்கொயர் பண்ணணும், 125/100 அப்படின்னு போடணும், சரிங்களா. இப்போ 125 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க, 15625 அப்படின்னு வரும், ஸ்கொயர் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோம்னா 2 தள்ளி புள்ளி வைக்கணுமா, ஸோ இந்த 2 தள்ளி இங்கே புள்ளி வைப்போம், சரியா. இப்போ நமக்கு 100 இருந்த ஏரியா என்னவாயிடுச்சு, இப்போ 156.25 அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், 56.25% என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, சரிங்களா. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு, ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு இங்கே ஏரியா என்னவாயிருக்குன்னு கேட்டுட்டு இங்கே என்ன கொடுத்துருந்தாலும், ரேடியஸ், சர்க்கிள்னா ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்கிள் இல்லை எது கொடுத்துருந்தாலும், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு அப்படின்னு எந்த வடிவம் கொடுத்துருந்தாலும் ஏரியா எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இங்கே 2 இந்த மாதிரி போட்டுட்டு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சரிங்களா. அடுத்த சம் போகலாங்களா, அடுத்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If the side of an equilateral triangle is decreased by 10%, its area is. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 10% குறைக்கும் பொழுது அதன் பரப்பளவு எவ்வளவு குறையும் அப்படின்ட்டாங்க, சரியா. நமக்கு முதல்ல என்ன ஏரியா எடுத்துப்போம், 100 எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 10% குறைச்சிருக்காங்க. அப்போ 100 - 10 = 19 வருங்களா, ஸோ 90. அது நமக்கு முக்கோணமாக இருந்தானே, எது இருந்தானே, ஏரியானாலே 2 ஸோ 2 90/100 போட்டிருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த 100 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு புதுசாக என்ன ஏரியா ஃபார்ம் ஆகிருக்கு, 81 ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு, நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு, 100 ஏரியா 81 குறைஞ்சிருக்கு, சரிங்களா. எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு, 19% குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறையும்னு தானே கேட்டிருக்காங்க,
ஸோ 19% குறையும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா, ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? அடுத்து பார்க்கலாங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காக அதிகரிக்கப்பட்டால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்ட்டாங்க. ஒரு முக்கோணம் இருக்கு, அதனுடைய சைடு ஒரு ஒரு பக்கமும் என்ன பண்றாங்க, அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க, இரு மடங்க அதிகரிச்சிருக்காங்க. அப்போ அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுவோம், பரப்பளவு 100 வச்சுப்போம். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு பக்கமும் 2 அதிகரிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ஏரியால 2 தானே எடுத்து போக கணக்குல, அப்போ 2 × 2 = 2 போடுவோம். இப்ப என்ன ஆயிருக்கு, 400 மாறி இருக்கு. சோ 100 இருந்த நம்மளுடைய ஏரியா 400 மாறி இருக்கு. ஆனா நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 100 இருந்தது 400 மாறி இருக்கு, அப்போ எத்தனை பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா என்ன பண்ணும், இப்ப புதுசா 400 மேல வித்தியாசம் தானே எழுதுவோம், 400 − 100 டிவைடட் பை, கீழே ஒரிஜினல் என்ன இருக்கோ அதுதான் போடுவோம், டிவைடட் பை 100. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ஸோ × 100 அப்படின்னு போடுவோமா? ஒன்றும் இல்லை, மேலே எப்பயும் என்னது அமௌண்ட் சேஞ்ச், தொகையில் ஏற்படும் மாற்றம் தானே போடுவோம், அதுதான். இங்கே எவ்வளோ 100 400 மாறி இருக்கு, அதுதான் மேலே தொகையில் ஏற்படும் மாற்றம். டிவைடட் பை எங்கே இருந்து எதை பேஸாக வச்சு மாறிச்சு, முதல்ல 100 இருந்தது தான் மாறிச்சு. ஸோ கீழே ஒரிஜினல் டிவைடட் பை 100, இது பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு × 100. அப்போ இங்கே என்ன வரும், 300 × 100 × 100 வரும். இந்த 100 × 100 கேன்சல் ஆயிடுமா, 300% என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏரியா என்னவாயிருக்கு, பரப்பளவு 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 400 போட்டுட்டு இங்கே 400% போட்டுருவீங்க, அந்த தப்பை பண்ணக்கூடாது. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 300% அப்படின்னு போடணும். நீங்கள் இந்த ஸ்டெப்பு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக டிவைடட் பை 100 × 100 போட்டேன், ஓகேங்களா? இங்க எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டா போதும். இதே இது போன சம்ல எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணிருக்கணும்னு பாருங்க, போன சம்ல போன சம் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க டிக்ரீஸ் பண்ணா நமக்கு இங்க ஏரியா என்னவாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ இங்க நமக்கு பரப்பளவு குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, 19% குறைஞ்சிருக்கு. 19%னு போட்டோமா, இப்படிதான் போடணும். நீங்க இந்த மாதிரி மடங்கு சம்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண மறந்துட்டு இங்க 400 வந்ததும் ஈஸியா போட்டுருவீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க, நம்மளே வந்து கரெக்ஷன் அப்போ பார்த்துருக்கோம். ஸோ அதனால சொல்றோம், சரிங்களா? ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு போடுங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே நம்ம எப்படிலாம் யோசிப்போம் அப்படின்றத யோசிச்சு, நம்ம எப்படிலாம் யோசிச்சு தப்பு பண்ணுவோன்றத யோசிச்சு அதை ரெண்டு ஆப்ஷனா கண்டிப்பா வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளமானது 60% அதிகரிக்கப்படுகிறது, அதன் அகலமானது எத்தனை சதவீதம் குறைந்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவை போலவே இருக்கும் அப்படின்ட்டாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பரப்பளவு மாறாது அப்படிதானே சொல்லியிருக்காங்க, முந்தைய பரப்பளவு மாதிரி அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்றது 100 அப்படியே தான் இருக்க போகுது, புதுசும் அப்படிதான் இருக்க போகுது, பிளஸ் ஒரிஜினலும் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ 100 = 100 × இங்க என்ன பண்ணிருக்காங்க, நீளத்தை 60% அதிகரிச்சிருக்காங்க. சோ 100 + 60 = 160 × 100 × அகலத்தை எத்தனை சதவீதம் குறைத்தாள்னு சொல்லிட்டாங்க, ஆனா அது எத்தனைன்னு நமக்கு தெரியாது. சோ நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன், க்வெஸ்சன் மார்க்னு போட்டு டிவைடட் பை 100 போடுறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு, எப்பயும் போல இனிஷியலா ஒரிஜினலா ஆரம்பத்துல 100 எடுத்துப்போம் ஏரியா, அதுல நமக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு மல்டிப்ளை பண்ணிட்டு புது ஏரியா என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வியில என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுடைய பரப்பளவு முந்தைய பரப்பளவு போலவே இருக்கும் அப்படின்ட்டாங்க, ஏரியா அப்படியேதான் இருக்க போகுது. ஸோ 100 தான் புதுசா வரக்கூடிய ஏரியாவும். ஸோ 100 = 100 × போட்டிருக்கும். இதுல இப்ப என்ன ஆகும், இந்த 100 கேன்சல் ஆயிடுங்களா, இந்த 0 கேன்சல் ஆயிடும், இங்க ஒரு 10 இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகும், 1000 இங்க டிவைடட் பை 16 = க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு வரும், சரிங்களா? இப்ப ரெண்டாவது வாய்ப்பால இருந்தே அடிப்புமா, அடிச்சா இங்க என்ன வரும், 8 இங்கே 500, திரும்ப இதை ரெண்டாவது பல் அடித்தா 4 = 250, 2 = 125. ஸோ இப்போ என்ன ஆகும், 62.5 அப்படின்னு வரும் க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல. 62.5 தான் ஆன்சர்னு போட்டக்கூடாது, இப்போ நமக்கு 62.5 இங்கே வரக்கூடியது, ஓகேவா? இங்கே நம்ம என்ன போடுவோம், 100 இருந்து எவ்வளோ சதவீதம் மைனஸ் பண்ணியிருக்கோம்,
எவ்வளோ சதவீதம் குறைச்சிருக்கோன்றதை மைனஸ் பண்ணிட்டு தான் இங்கே போடுவோம். ஓகேங்களா? நமக்கு கேள்வியும் அதான் கொடுத்துருக்காங்க, எத்தனை சதவீதம் குறைந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம போடுறது என்ன போடுவோம், 100 மைனஸ் எத்தனை சதவீதம் குறைஞ்சால் ஈக்குவல் டு இது போடுவோம். இந்த ஈக்குவல் டு தான் 62.5 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இதுதான் கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், வந்த ஆன்சரை 100 மைனஸ் பண்ணணும். 62.5 மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க, 37.5 வரும். ஓகேவா? அதுதான் இங்கே 37 1/2 கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு இங்கே 62.5 ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதுவும் ஆப்ஷன் இருந்தால் தப்பாக போட்டுருவீங்க. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு யோசிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு வட்டத்தின் ஆரம் 50% அதிகரித்தால் அதன் சுற்றளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதன் சுற்றளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் நல்லா பாருங்க. சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பார்த்தோம், ஏரியா எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறது சுற்றளவு, பெரிமீட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஏரியாவுக்கு நம்ம என்ன சொன்னோம், 2 தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே 50% இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரிஜினலாக 100, ஸோ இப்போ 50% இன்க்ரீஸு, ஸோ 150/100 அப்படின்றத நம்ம 2 எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எப்போ சொல்லியிருந்தோம், பரப்பளவு ஏரியாவுக்கு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஞாபகம் இருக்கா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆனால் சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவுக்கு கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை சுற்றளவு அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு தெரியுமா நமக்கு, 2πr. நம்ம இன்னும் கிளாஸில் பார்க்கல, ஜென்ரலாக சொல்கிறேன். நமக்கு 2πr தான் சுற்றளவுன்னு தெரியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது, πr² அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே ஏரியா பாருங்கள், r² இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், 2 எழுதணும். இங்கே சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா பாருங்கள், r னு 1 தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 1 தான் எழுதணும், 150/100 அப்படின்னு 1 தான் எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், 100 இருக்குது, 150 மாறிடுங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு, 50% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு ரேடியஸ் 50% இன்க்ரீஸ் ஆகிறதுனால புதுசாக வரக்கூடிய ஏரியா, சாரி சுற்றளவு என்ன ஆகுது, அதுவும் 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதை நீங்கள் இப்படி போட்டு தான் சொல்லணும்னு இல்லை, ஏரியான்னு கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை மாதிரி போடுங்க. சுற்றளவு பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்களோ அதே தான் நமக்கு சுற்றளவும் இன்க்ரீஸ் ஆகும் அதிகரிக்கும் அப்படின்றத நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டிருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சம்ல நமக்கு எந்தெந்த வடிவம்லாம் கேட்பாங்க அப்படின்னா, சர்க்கிளும் ஸ்கொயர் சதுரம் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் வச்சு மட்டும்தான் இந்த சுற்றளவை வச்சு கணக்கு வரும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா இங்கே என்ன பர்சன்ட் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்களோ அதே பர்சன்ட் தான் இங்கே நமக்கு சுற்றளவும் இன்க்ரீஸ் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. சரிங்களா? ஏரியானா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி 2 எழுதி பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 10 cm. இஃப் இட் சைடு இஸ் ட்ரிப்பிள்டு தென் பை ஹவு மெனி டைம்ஸ் வில் இட்ஸ் பெரிமீட்டர் இன்க்ரீஸ் அப்படின்ட்டாங்க. தமிழ்லையும் பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கம் 10 cm, அதனுடைய பக்கம் 3 ஆகும் பொழுது, 10 cm இருக்கு. இப்போ பக்கம் என்ன பண்றாங்க, ஏன்றதுதான் சைடு பக்கம்னு வச்சுப்போமா, அந்த பக்கம் என்ன பண்றாங்க, இப்போ 3 ஆகுது எனும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஏரியானா நம்ம என்ன பண்ணலாம், 100 ஒரிஜினல். ஸோ இப்போ நமக்கு 3 அதிகரிக்குது. ஸோ 3 × 3 என்ன ஆயிருக்கு, 900 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க, 800 அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகேவா? அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நமக்கு சுற்றளவு பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பக்கம் 3 ஆகுது அப்படின்னா சுற்றளவு என்னதான் ஆகும், 3 தான் ஆகும் அப்படின்றத கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். நமக்கு ஏரியா பத்தி பேசல, ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? சுற்றளவு பத்தி பேசினா இங்க எத்தனை மடங்கு ஆகுதோ அத்தனை மடங்கு தான் ஆன்சர், இல்ல எத்தனை பர்சன்ட்ல கொடுத்துருக்காங்களோ அத்தனை பர்சன்ட் தான் ஆன்சர் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் டைப், ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப், ஃபார்முலாவே இல்லாம நம்ம போட்ட டைப். டைப் 2 இப்போ பார்க்க போறது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்முலா வச்சு பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டார்டிங்கில் பேசிக்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்தோம்ல, ஏரியா, பெரிமீட்டர், சுற்றளவு, சுற்றளவு, பரப்பளவு, டயக்னல் அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மெத்தட்லேருந்து தான் நமக்கு குரூப் 4 கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, டைப் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் அப்படின்ட்டாங்க. நீள அகலங்களின் விகிதம், லென்த் டு பிரெத் ரேஷியோ 4:7 ஆகும். அகலம் 77 cm எனில், அகலம் பிரெத்து
77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க அப்படின்றாங்க. இந்த நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பங்கு? 7 + 4 11 பங்கு. அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. 7 × 77 தெரியும். ஓகேங்களா? அதாவது இப்போ நமக்கு இது என்ன யூனிட்லயோ இல்ல மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், 4x 7x அப்படின்னு சொல்லிக்கலாங்களா? ரேஷியோவா இருக்கிறத அந்த யூனிட்ல மாத்தணும் அப்படின்னா காமனா ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணா போதுமா, அந்த நம்பரா மாத்தணும் அப்படின்னா. ஸோ இந்த 7x தான் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 77 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க எக்ஸ் என்ன வரும், 7x = 77 அப்படின்னா எக்ஸ் என்ன வந்துடும் சொல்லுங்க, 11 வந்துருமா? இப்ப நமக்கு நீளம் என்னது, 4 × 11 = 44. இது என்ன யூனிட்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல. ஸோ 44ன்றது நமக்கு என்ன யூனிட்ல தான் இருக்கும், சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். நீளத்தை காண்கறதுன்னு கேட்டிருக்காங்க, நீளம் 44, அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி க்வெஸ்சன், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா போட்டுருவோம். அடுத்து போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது ரீசெண்டா குரூப் 4ல கேட்ட க்வெஸ்சன் தான். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அப்படின்ட்டாங்க. நீளம் L 3x + 2, அதன் அகலம் பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 2 எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், X = 20 அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? பரப்பளவு, செவ்வகத்தோடைய பரப்பளவு ஃபார்முலா என்னங்க, L × B. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு எல் என்னது, 3x + 2, பி என்னது, 3x - 2. இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு 20 சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்க இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அல்ஜிப்ரா படி தெரியுமா, A + B × A - B ஃபார்முலா தானே இருக்கு. இப்போ நான் எப்படி மாத்த போறேன், A²-B²னு மாத்த போறேன். இங்க நமக்கு ஏ என்னது, 3x, பி என்னது, 2. ஓகேங்களா? இப்ப என்னது, 3x² - 2² அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம், 9x² - 4. இப்போ இங்க எக்ஸுக்கு பதிலாக 20 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 9 × 20² 20² என்ன ஆகும், 400 - 4 அப்படின்னு வரும். 9 × 4 = 36. ஸோ 3600 - 4 பண்ணா என்ன வரும், 3596 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருமா. 3596 எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்குங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நீங்க இந்த ஃபார்முலா தெரியலனாலும் இங்க தப்பு இல்லைங்க. X 20 போட்டுட்டு நீங்க நம்பர் நம்பரா மல்டிப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்த போலாமா, ரொம்ப ஈஸியா இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மென்சுரேஷன்ல கேட்குறாங்க குரூப் 4ல. அடுத்து இதுவும் ரீசெண்டாக கேட்டதான், என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூளை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பை காண்க அப்படின்றாங்க. செவ்வகம் ரெக்டாங்கிள் பத்தி பேசியிருக்காங்க. அந்த ரெக்டாங்கிளுடைய ஒரு சைடு 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஒரு சைடு, அது லென்த்தா பிரெத்தா அகலமா நீளமானு நமக்கு தெரியல. டயக்னல் மூளை விட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எனில் செவ்வகத்தின் பரப்பு ஏரியா கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட ஏரியா என்னது நமக்கு, L × B. இதுல ஏதோ ஒரு டைமென்ஷன் ஒன்று தான் கொடுத்துட்டாங்க, 5 சென்டிமீட்டர்னு. இன்னொன்று என்னன்னு கொடுக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மூளை விட்டம் டயக்னலோடைய இது கொடுத்துட்டாங்க. நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி டயக்னலுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தா ஞாபகம் இருக்கா, D = √L² + B² பார்த்தோம். இதுல இந்த டி தான் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 13னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ண போறோம், √5² + B². இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும், ஸ்கொயரா மாறிடுமா. ஸோ 13² என்னது, 169 = 25 + B² வரும். 169ல 25 போச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்க, 144 வருமா. ஸோ 144 = B² வரும். இது எதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ, 12 ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ பி வந்து 12. பின்னு சொல்ல முடியாது ஏதோ, ஏன்னா இங்க நமக்கு லென்த்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லல, ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணி போட்டோம் அதனால. ஓகேங்களா? நமக்கு லென்த்து தான், நீளம் தான் எப்பயும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது நம்மளுடைய எல், எல்ன்றது 12. இப்போ நம்ம ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, L 12 B 5, 12 × 5 = 60. என்ன யூனிட், சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வர யூனிட் என்னது, cm². எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. ரொம்ப ஈஸியா, சரிங்களா? நம்ம ஒரு ஒரு ஷேப்புக்கும் ஒரு 4 ஃபார்முலா கொடுப்போங்க. அந்த 4 ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா போட்டுலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஏக்கர் எனில் சதுரத்தின் மூளை விட்டம் என்ன. சதுரம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பரப்பளவு 1/2 ஏக்கர் ஹெக்டார் அப்படின்ட்டாங்க. டயக்னல் தாங்க கேட்டிருக்காங்க. நமக்கு சதுரத்துல டயக்னல் மூளை விட்டம் கொடுத்துட்டா ஏரியா என்ன கண்டுபிடி, ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. என்ன கொடுத்துருந்தோம், D² / 2 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்க நமக்கு இந்த D தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆப்ஷன்ல பாருங்களேன், எல்லாமே மீட்டர்ல இருக்கு.
ஸோ இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த ஏக்கர் ஹெக்டார்ன்னு இருக்குல்ல, அதை தான் நம்ம இப்போ மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும். 1 hectare equal to 10^4 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, யூனிட் கன்வர்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். 1/2 hectare இதை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா மல்டிப்ளை பை 10^4, அதாவது 4 0 போட்டு போடணும், ஈக்குவல் டு d² / 2. இந்த d தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ d² வேணும்னா இங்கே என்னது, இங்கே 100 × 100 எழுதிக்கலாங்களா? அப்போ d என்னது, 100. நமக்கு கொஷினில் இந்த டயக்னல் மூளை விட்டம் தானே கேட்டிருக்காங்க, மூளை விட்டம். ஸோ d 100 meter அப்படின்னு எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, ஆப்ஷன் b-ல இருக்குது. கிளியருங்களா? ரொம்ப ஈஸி தான். இதே இது நமக்கு இதில் பக்கங்கள் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். பக்கம் a வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், d ஈக்குவல் டு √2a அப்படின்னு பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? இதில் நமக்கு இப்போ டி தெரிஞ்சிருச்சு, இதுல இருந்து பக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்க என்ன பண்ணலாம், d² / 2 போடாம என்ன பண்ணிருக்கலாம், ஈக்குவல் டு a² பண்ணிருக்கலாம். எப்போ பக்கம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. கிளியருங்களா? ரொம்ப சிம்பிள். 4 ஃபார்முலா இருக்கும், அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டலாம். இது ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த சம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 meter அதிகமாக உள்ளது. செவ்வக வடிவம், ரெக்டாங்குலர் ஷேப்ல நமக்கு என்ன இருக்கு, பூங்கா பார்க் இருக்குங்க. அது என்னது, நீளம் அகலத்தை விட 14 meter ஆகும். இதுதான் அகலம் b அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய நீளம் l, இதுதான் என்னது, இப்போ அகலத்தை விட 14 meter அதிகம் அப்படின்ட்டாங்க. b+14 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? இது அகலம் b, இது என்னது, b+14, இதுதான் நம்மளுடைய நீளம். அப்பூங்காவின் சுற்றளவு 200 meter எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்ட்டாங்க. சுற்றளவு பெரிமீட்டர் 200 meter அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, நீளம் என்ன, ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ நமக்கு பெரிமீட்டர் என்ன தெரியும், செவ்வகத்தோட பெரிமீட்டர் 2×l(l+b)ன்னு தெரியுங்களா? ஓகேவா? ஸோ 2×l என்னது, b+14. அடுத்து b என்னது, b நமக்கு தெரியாது, ஸோ நான் அப்படியே b போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 200. இப்போ இது ரெண்டையும் அடிச்சா என்னங்க வரும், 100 வருங்களா? இப்போ இங்கே என்ன வரும், 2b+14 ஈக்குவல் டு 100 வரும். இப்போ இந்த 14 இந்த சைட் போர்ஷனாக என்னங்க வரும் சொல்லுங்க, 86 வருமா, -14 வரும். ஸோ 86. இப்போ இது ரெண்டாம் வாய்ப்பால் அடித்தா என்ன வரும், 43. இப்போ b நமக்கு என்னங்க கிடச்சிருச்சு, 43. நமக்கு லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ 43 + 14 என்ன வரும், 57 meter. ஓகேங்களா? இதுக்கு இப்போ பரப்பளவு என்ன, ஏரியா என்னன்னு கேட்டால் என்ன வரும், 57 × 43, இதுதான் நம்மளுடைய ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை நமக்கு அப்ளை பண்ண தெரியணும், அவ்வளோதான். கிவன் டேட்டான்னு எடுத்து எழுதுங்க, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதி பண்ணுங்க. கிவன் டேட்டாக்கும் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? அடுத்து பாருங்க, ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க்ஸம் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபார்முலா அப்போதான் உங்களுக்கே தெரியாம கடகடன் மனப்பாடமாகும், இல்லைன்னா ஃபார்முலா கஷ்டமா இருக்கும். நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். ஸோ அதனால ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம், எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல PDF இருக்கும், அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, அடுத்த டைப்புக்குள்ள போயிருக்கோம். அமௌண்ட் டைப் என்ன போட்டிருக்கோம்னு பாருங்களேன், அமௌண்ட் பெர் ஸ்கொயர் மீட்டர் அல்லது பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அமௌண்ட் தொகை தாங்க கண்டுபிடிக்க போறோம். என்ன தொகை அப்படின்னா, மொத்த தொகை கண்டுபிடிக்க போறோம். எந்த இந்த மாதிரி க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, என்ன அப்படின்னா, ஒரு கார்டன் இல்ல ஃபார்ம் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, விவசாய நிலம் இருக்கு, ஓகேங்களா? அதை ஆடு மாடு மேய்ஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபென்சிங், வேலி வந்து போட போறோம், ஓகேங்களா? வேலி எங்க போடுவோம், இங்கே இது வயல் அப்படின்னா இதை சுத்தி தானே வேலி போடுவோம், ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ சுத்தி வேலி போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், சுற்றளவுக்கும் நம்ம போடுற வேலிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தமா? இப்போ நமக்கு க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, இந்த வேலி போடுறதுக்கு காஸ்ட் பெர் மீட்டர் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டோட்டல் காஸ்ட், மொத்த தொகை எவ்வளோ அப்படின்றத கேள்வியில கேட்பாங்க, சரிங்களா? ஒரு மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு கொடுத்துட்டு டோட்டலா மொத்த செலவு எவ்வளோ அப்படின்றத கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், மொத்த செலவுனா சுத்தி தானே நம்ம போட போறோம் வேலிய. ஸோ இந்த பெரிமீட்டர் சுற்றளவு, சுற்றளவு இந்த காஸ்ட் பெர் மீட்டர் போடணும், போட்டா நமக்கான மொத்த தொகை கிடைச்சிடும், சரிங்களா? வேலி கணக்கு, ஃபென்சிங் கணக்குனா
இந்த மாதிரி போடணும். இஃப் சப்போஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க, விவசாய நிலம் இருக்கு, வேலி போடலாம், உள்ள இருக்கிற நிலத்தை வந்து சீரமைக்கிறாங்க சரிங்களா. சோ சீரமைக்கிறாங்க அப்படின்னா உள்ளதானே சீரமைப்பாங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க, மீட்டர் ஸ்கொயர் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு சீரமைக்க இவ்வளோ காசு ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மொத்த காசு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல சீரமைக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும்னா, டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுடைய மொத்த தொகை கிடைக்கும் சரிங்களா. இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம், வேலினா சுத்தி போடுவோம், ஸோ அதனால பெரிமீட்டர் இன்ட்டு காஸ்ட் போடுவோம். இதே இது உள்ள சீரமைக்கிறாங்க அப்படின்னா இந்த இது நமக்கு ஏரியா தானே வேணும், ஸோ உள்ள சீரமைக்கிறாங்கன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் வேணும், என்ன பண்ணுவோம், ஏரியா இன்ட்டு காஸ்ட் போடணும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் போட முடியுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புரியலைனாலும் போடலாம். என்ன போடலாம், நமக்கு கொஸ்டின்ல எப்பயும் காஸ்ட் கொடுத்துருவாங்க, ஸோ காஸ்ட் பெர் மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக பெருமீட்டரோட பெருக்கிக்கணும். இதே இது காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு கொடுத்துருக்காங்க, தொகை பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணி சரியா. கண்ணை மூடிட்டு நீங்க எப்படியும் பண்ணலாம். இது சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன் எதனால நம்ம ஒரு இடத்துல பெருமீட்டர் ஒரு இடத்துல ஏரியா போடுறோம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள், இது ரிலேட்டடான சம் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய தோட்டம் சதுர வடிவில் இருக்கு, அதனுடைய பக்கங்களுடைய எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பக்கம் 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும். மீட்டருக்கு 10 வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவைப்படும் தொகையினை காண்க அப்படின்ட்டாங்க. வேலின்னு கொடுத்துட்டாங்க கீவேர்டு, ஸோ நம்ம மீட்டருக்குன்றது நமக்கு தெரியும். அப்படியே அது கொடுக்கலனாலும் இங்க பாருங்க, மீட்டருக்கு 10 ரூபாய் ரூபீஸ் 10 பெர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, பெர் மீட்டர் தானே. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதோடைய பெருமீட்டர் இன்ட்டு காஸ்ட் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. இதுலயும் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க, 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் சைடு இஸ் டு பி ஃபென்ஸ்டு வித் 2 ரோஸ் ஆஃப் வயர் அப்படின்ட்டாங்க. 2 ரோ வந்து பண்றாங்க. ஸோ என்ன பண்ணும், வர்ற ஆன்சரை இன்டூ 2 பண்ணணும். ஒரு தடவை மட்டும் இங்க வேலி அமைக்கலைங்க, 2 ரோவா வந்து வேலி அமைக்கிறாங்க. ஸோ இன்டூ 2 பண்ணணும். இப்ப நமக்கு பெருமீட்டர் வேணும்னா என்னது, சதுரம் அப்படின்ட்டாங்க. சதுரத்தோட பெருமீட்டர் ஃபார்முலா என்னது, 4a. ஸோ 2 இன்ட்டு இங்க ஏ 5, ஸோ 4 5 20. காஸ்ட் என்னது, 10 ரூபா. இப்போ என்னது, 2 2 4 400 ரூபீஸ். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இங்க நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னவா இருக்கும் தெரியுங்களா, இந்த 2 போட மறந்துடுவோம், கவனிக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால இங்க 2 போட மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு அறையின் நீளம் 5.5 மீட்டர் அகலம் 3.75 மீட்டர். அந்த அறையின் தரையை சீரமைக்க சென்டிமீட்டருக்கு ₹800 செலவாகும் எனில் மொத்த தரையை சீரமைக்க ஆகும் செலவு என்ன அப்படின்ட்டாங்க. ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூமோடைய தரையை வந்து சீரமைக்க போறாங்க. நம்ம என்ன சொன்னோம், ஃபார்ம் லேண்டுன்னு சொன்னோமா, விவசாய நிலனா சாரி விவசாய நிலத்தை இங்க உள்ள சீரமைச்சா அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன பண்ண போறாங்க, இங்க நார்மலா இருக்கிற ஒரு இதுல ஃப்ளோர் வந்து போட போறாங்க. டைல்ஸ் எல்லாம் ஓட்டுவாங்க இல்ல, மார்பிள் எல்லாம் போடுறாங்க இல்லையா இப்போ. ஸோ இப்போ அதை சீரமைக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 800 பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு மீட்டர் ஸ்கொயர்லாம் கொடுத்ததுனால நமக்கு இங்க ஏரியாவை மல்டிப்ளை பண்ணணும் தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கான்செப்ட் படி பார்த்தாலும் நமக்கு ஏரியான்றது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ லென்த் ஆஃப் த ரூம் 5.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறையின் நீளம் அகலம் என்ன கொடுத்துருக்காங்க, 3.75 கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை எவ்வளோன்னு தானே கேட்டிருக்காங்க, டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் என்ன வரும், ஏரியா இன்ட்டு காஸ்ட்னு போடணும். ஏரியா என்னன்னு சொல்லுங்க, ஏரியா 3.75 × 5.5. காஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, 800 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 மல்டிப்ளை பண்ணா டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். நமக்கு புள்ளிலாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா. இங்கே 2 0 இருக்கா, அதை நான் இங்கே 2 புள்ளி எடுக்கிறதுக்கு ரிமூவ் யூஸ் பண்ணிக்கிறேன். 375 × 8 × 5.5 அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பண்ணுவோமா, பண்ணால் என்ன வரும், 55 × 8 அப்படின்னா 40 4 44 440 வரும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா, ஸோ நான் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இங்கே 0 போயிடும். அப்போ என்ன வரும், 375 ×
44 மல்டிப்ளை பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர் அப்படின்ட்டாங்க. செங்கோண முக்கோண வடிவம் அப்படின்னா என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனுடைய அடிப்பக்கம் பேஸ் 25 மீட்டர் அப்படின்ட்டாங்க. அதனுடைய உயரம் 20 மீட்டர், ஹைட் 20 மீட்டர். அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபாய் வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படின்ட்டாங்க. ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபீஸ், அதாவது 45 ரூபீஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க க்ளூவோட என்னது? பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா இன்ட்டு காஸ்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்த செலவு என்ன அப்படின்றது கிடைச்சிரும். இதை மாதிரி நம்ம இப்ப பார்த்த செவ்வகம் சதுரம் மட்டும் இல்லாம முக்கோணம் வட்டம் எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? இங்க ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா காஸ்டோட போட்டு போட்டுடலாம். சரிங்களா? பின்னாடி நம்ம முக்கோணத்துடைய ஃபார்முலாவை டீட்டெயிலா பார்ப்போம். இங்கே இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்க போறோம். சரிங்களா? இப்ப ஏரியா ஃபார்முலா என்னது? ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ஆ இன்ட்டு காஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப நமக்கு ஹாஃப் அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 25, ஹைட் 20, காஸ்ட் என்னது? 45 ரூபாய். இப்போ ரெண்டாவது பல்ல இதை அடிச்சோன்னா என்ன ஆகிடும்? 10 அப்படின்னு ஆகிடுமா? 250 இன்ட்டு 45 என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஃபர்ஸ்ட் 250 இன்ட்டு 40 என்னன்னு பார்ப்போமா? 25 இன்ட்டு 4 என்ன வரும்? 100 வரும். அது இல்லாமல் இங்கே 2 0 இருக்கு. ஸோ 2 0 சேர்த்துக்கிறேன். அடுத்து என்னது? 250 இன்ட்டு 5 போடணும். 25 இன்ட்டு 5 என்ன வரும்னு சொல்லுங்க? 125 வரும். ஸோ 1250 வருங்களா? ஸோ 11,250 இதுதான் நம்மளுடைய மொத்த செலவு ஆன்சர். சரிங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த க்ளூ வேர்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இது நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 8 மீட்டர், 10 மீட்டர், 4 மீட்டர் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஒரு அறை இருக்கு, அதனுடைய நீளம் அகலம் உயரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் 8 மீட்டர், பிரெத் 10 மீட்டர், ஹைட்டு 4 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் கிராஸ் 1.5 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கதவும் உள்ளது, டோர் இருக்கு. அதனுடைய ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 3 கிராஸ் 1.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு வண்ணம் பூச சதுர மீட்டருக்கு 200 செலவாகும் அப்படின்ட்டாங்க. சரியா? பெயிண்ட் அடிக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுது? 200 பெர் மீட்டர் ஸ்கொயர் செலவாகும் என்றால் அதன் சுவர்களுக்கு வர்ணம் பூச, மொத்தம் சுவர்களுக்கு வர்ணம் பூச எவ்வளவு தொகை செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு க்ளூவோட் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியாவை தான் நம்ம காஸ்டோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? பெயிண்ட்டு தான் பண்ண போகிறாங்க. பெயிண்ட் எங்கே பண்ணுவாங்க? உயரத்தில் பண்ணுவாங்களா இல்லை எங்கே பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கண்ணா ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே நமக்கு ஹைட்டு, லென்த்து, பிரெத்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ தரை இருக்குன்னு வைங்களேன். இந்த தரை இருக்கு, இது என்னது? நீளம் அகலம் அப்படின்னு சொல்லுவோமா? நீளம் அகலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹைட் இருக்கு அப்படின்னு வைங்களேன். இங்கிருந்து இப்படி தானே இந்த பக்கமா எழுமா? ஓகேவா? அப்படி இல்லைனா இப்படி இப்படி தானே ஹைட் வரும். ஓகே தானே? நீளம் இருந்துச்சுன்னா இப்படி ஹைட் இருக்கும், பிரெத்துனா இந்த பக்கம் ஹைட் இருக்கும். இப்போ நம்ம சுவரை பெயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்னவா இருக்கும்? லென்த் இன்ட்டு ஹைட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இங்க என்ன பண்ணுவோம்? பிரெத் இன்ட்டு ஹைட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஓகேவா? ஸோ நடுவில் இங்கெல்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண மாட்டோம். இந்த சுவரு சுத்தி இருக்கிற இந்த சுவரு இந்த ஹைட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவோம். சுத்தி இருக்கிற சுவரு அப்படின்னு சொல்றப்ப நமக்கு அது சுற்றளவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ இந்த சுற்றளவு அந்த ஹைட்டுக்கு பெயிண்ட் பண்ண போறோம். சுற்றளவு என்னது நமக்கு? ட்வைஸ் ஆஃப் எல் பிளஸ் பி இன்ட்டு ஹைட்டு. இப்போ இங்கே ஏரியா ஃபார்முலாவே நமக்கு மாறி இருக்கு, அவ்வளோதான். நமக்கு இங்கே செவ்வகம் அப்படின்னா ஏரியா என்ன போடுவோம்? எல் இன்ட்டு பின்னு மட்டும்தான் போடுவோம். இங்கே நமக்கு பெயிண்டிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த எல் இன்ட்டு பி அப்படியே எடுத்துக்க முடியாது. இந்த சுற்றளவு அந்த ஹைட்டு வரைக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே எல்லு இந்த பக்கம் எப்படி பெயிண்ட் பண்ணுவோம்? எல்லுக்கும் ஹெச்சுக்கும் பண்ணுவோம். இங்கே நடுவில் பெயிண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு க்ளூவோட பெர் மீட்டர் ஸ்கொயர் இருந்து ஏரியா இன்ட்டு காஸ்ட்னு போட்டாலும் இங்கே ஏரியாவுக்கு எல் இன்ட்டு பின் நம்ம போடக்கூடாது.
ஏன்னா இந்த பக்கம் சுவர்ல நம்ம பெயிண்ட் பண்றப்ப இங்க என்ன இருக்கும், எல்லோ ஹெச்சும் மட்டும்தான் வரும். இந்த சைடு இருக்க சுவருக்கு நம்ம பெயிண்ட் பண்றப்ப இப்படிதான் சுவர் எழுந்து நிக்குதுன்னு வைங்களேன், இங்க அகலமும் இந்த உயரத்துக்கும் தான் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ எல்லா சைட்லயுமே உயரம் வருது. அப்போ இந்த சுத்தி இருக்கிற இந்த சுற்றளவுக்கு எவ்வளவு தூரம் பெயிண்ட் பண்ணுவோம், இந்த உயரத்துக்கு பெயிண்ட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ இதுதான் இந்த சுற்றளவு இன்டு உயரம், ரெண்டு டைமென்ஷன் தான். இங்க நமக்கு இந்த உயரம்ன்றது ரெண்டாவது டைமென்ஷன், இதெல்லாம் சேர்த்து ஒரே டைமென்ஷன், ஓகேங்களா? இப்போ நமக்கு மீட்டர் ஸ்கொயர்னு வந்துருச்சா, இதோட இன்டு காஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதானான்னு கேட்டா இல்ல, இங்க இன்னொரு ட்விஸ்டும் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க டோர் கதவு இருக்குல்ல 3x1.5, அந்த கதவுல நம்ம பெயிண்ட் அடிப்போமான்னு கேட்டா அடிக்க மாட்டோம். ஸோ அந்த கதவுடைய ஏரியாவை மைனஸ் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு ஏரியான்னு போடுறது என்ன போடணும், ட்வைஸ் ஆஃப் எல் இன் எல் பிளஸ் பி இன்ட்டு ஹெச் மைனஸ் இந்த 3x1.5 போடணும். இதோட தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? இங்க எல் இப்போ நமக்கு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல் என்ன கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர். பி என்ன கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர். ஸோ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர். இங்கே 18 அப்படின்னு வருங்களா, 18 2×18×4 -3×1.5 18×8 வந்துருங்களா. ஸோ 18×8 இங்கே என்னது 4.5 வரும். ஸோ 8×8=64, 6 144 -4.5 அப்போ இங்கே என்ன வரும், 139.5×காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 200 139.5×2 எப்படி பண்ணுவோம், 10 வரும். ஸோ 0.1 19 1 7 ஸோ 2 7 9.0 வரும். இங்கே 2 0 இருக்கு. ஸோ 27,900 எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சியில இருக்கு, சரிங்களா? கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம குரூப் ஃபோர்ல கேட்ட க்வெஸ்சன் கிடையாது, பட் இப்படி கேட்டாலும் நம்ம புரிஞ்சு போடணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, இங்கே பெர் மீட்டர் ஸ்கொயர் தான், நம்ம எப்பயும் போல ஏரியா தான் போட போறோம். இந்த ஏரியால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சுற்றளவுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு எவ்வளோ நீளத்துக்கு பெயிண்ட் பண்ண போறோம், ஹைட் வரைக்கும் பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சுற்றளவு இன்ட்டு ஹைட்டுன்னு போட்டிருக்கோம், சரிங்களா? இங்க நடுவில் நமக்கு கதவு இருக்கு, கதவுல நம்ம பெயிண்ட் பண்ணுவோமா, அது தனியா வார்னிஷ் அந்த மாதிரி தானே கொடுப்போம். ஸோ அதனால கதவு ஏரியாவை இங்க நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். இங்க ஏரியா ஃபார்முலாவே நம்ம அப்படியே எல் இன்ட்டு பின்னு போடலை, ஏன்னா ஒரு ரூம் ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறோம். ஒரு ஒரு சைடும் இங்க என்னது, லென்த் இன்ட்டு ஹைட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம், இங்க பி இன்ட்டு ஹெச்சுக்கு பெயிண்ட் அடிப்போம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், என்ன பண்ணுவோம், இங்க வந்து என்ன இருக்கு, நீளம் தான் இருக்கு. இந்த நீளம் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கு, சுற்றுப்புறத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் அடிப்போம். எவ்வளவு ஹைட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம், இன்ட்டு ஹெச் வரைக்கும். ஸோ அதுதான் பெரிமீட்டர் இன்ட்டு ஹெச். இதுல டோர் இதை மைனஸ் பண்ணிடும். இப்போ நமக்கு ஏரியா கிடைச்சிடும். ஏரியா கிடைச்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல இந்த காஸ்டோட மல்டிப்ளை பண்ணா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்த சம் போலாங்களா, அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது ஹோம்ஒர்க் சம், இதோட நம்ம இந்த டைப் முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு டைப் இருக்கு, அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அது என்னன்னு பாத்துடலாங்களா. ஒன்னு என்ன அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு லைன் இருக்கு, ஓகேங்களா? இல்ல ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோடுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சர்வே எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒரு ரோடு 100 மீட்டர் ரோடு போட போறாங்க, ஓகேங்களா? அதுல ஒரு 10 மீட்டர் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, டைமென்ஷன் அளவுகோல் வந்து மாறுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, 10 மீட்டர் 10 மீட்டருக்கா வந்து பிரிச்சு அளந்து பார்த்து மார்க் பண்ணி வைக்கிறாங்க, சரிங்களா? அந்த மார்க் பண்ற இடத்துல ஒரு கொடியோ போலோ ஏதோ ஒன்று கம்பமோ நட்ட போறாங்க, ஓகேங்களா? நமக்கு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, மொத்த ரோடுடைய லென்த் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு எத்தனை மீட்டருக்கு அந்த போலை வந்து நம்ம நட்டு வைக்க போறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு, எத்தனை நம்பர் ஆஃப் போல் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும், சரிங்களா? இதே மாதிரி இது என்னது, லைன் அப்படின்னா ஓப்பனா இருக்கா, ஓகேவா? அதாவது இத மாதிரி மூடல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒண்ணு போல இருந்தா அதுதான் வந்து க்ளோஸ்ட் சர்ஃபேஸ், மூடிய வடிவம்னு சொல்லுவோம். இது ஓப்பன் சர்ஃபேஸ், சரிங்களா? இதே மாதிரி இப்போ இந்த ரோடு வந்து சர்க்குலர் பிரிட்ஜ் மாதிரி ஏதாவது கட்ட போறாங்க அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை தேவைப்படும், மார்க் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அந்த இடத்துல நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேள்வி என்ன வரும். இதுல நமக்கு இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஓப்பன் சர்ஃபேஸ்னு சொல்லுவோமா, ஏன்னா இது வந்து மூடல, அதாவது கவர் ஆகல, ஜாயினிங் பாயிண்ட் வேற, ஸ்டார்டிங் பாயிண்ட் வேற, எண்டிங் பாயிண்ட் வேற. ஸோ இதுக்கும் இந்த நம்பர் ஆஃப் போல்ஸுக்கும் இந்த மாதிரி மூடின வடிவம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கும் நம்பர் ஆஃப் போல்ஸ் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போறோம்,
சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமா, 100 மீட்டர் ரோடு இருக்குது, அதில் 10 மீட்டருக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், 100 மீட்டர் மொத்தம் 10 மீட்டருக்கு ஒரு தடவை அந்த கம்பத்தை சொருக போகிறோம். ஸோ 100/10 போட்டால் நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்னு கிடச்சிடுமா. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸ், 10 நம்பர் ஆஃப் போல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது, பிளஸ் 1 போட்டு தான் முடிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பத்தில் ஒரு போல் சொருவோம்ல, ஸோ அந்த போல் நட்டு வைக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் இங்கே டிவிஷனில் இப்படி பண்ணுறப்போ. ஸோ அதனால இந்த மாதிரி ஓப்பன் சர்ஃபேஸ், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் என்டிங் பாயிண்ட்டும் வெவ்வேறையாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பிளஸ் 1 அப்படின்னு போடணும், சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டியாக ஒரு சர்ஃபேஸ் எடுத்துப்போமா. இப்போ என்னன்னா, ஒரு 5 மீட்டர் ரோடு இருக்குது, இதில் 1 மீட்டருக்கு ஒரு ஒரு கம்பம் நட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாங்களா. 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா, இது 1 மீட்டர் மொத்தம் 5 மீட்டர் இப்போ வந்துருச்சுங்களா பாருங்கள், 1, 2, 3, 4, 5 மீட்டர் வந்துருச்சு. ஸோ 5 மீட்டர் 1 மீட்டருக்கும் கம்பம் நட்டு வைக்க போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை கம்பம் தேவைப்படும், 5 கம்பம் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 கம்பம் தேவைப்படுது. ஸோ அதனால பிளஸ் 1 நம்ம போட்டே ஆகணும், மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் வேறு வேறையாக இருக்கிறப்போ பிளஸ் 1 போட்டே ஆகும் இந்த நம்பர் கணக்கில். இதே இது இப்போ நம்ம இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மூடிய வடிவமைப்பு வாங்கலை, இப்போ இதே இது எடுத்துக்கலாம். 5 மீட்டரு 1 மீட்டருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பத்தை நட்டு வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே 1, 2, 3, 4 இங்கே இல்லை சரிங்களா, இது 5 மீட்டர்னு வந்துருச்சா. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு எத்தனை கம்பம் தேவைப்படுது, 1, 2, 3, 4, 5 கம்பம் தான் தேவைப்படுது, ஓகேங்களா. மூடிய வடிவமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டிவைட் பண்ணி வர்றது தான் நம்பர் ஆஃப் போல்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இதே இது ஓப்பன் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் 1 போடணும். இது தாங்க நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, சின்ன கான்செப்ட் தான், ஓகேங்களா. கிளியரா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஈஸி தான். இதில் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி லா ஆஃபீஸர் அந்த எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க, குரூப் 4ல கேட்டதில் மேபி கேட்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு செவ்வக வடிவ பிளாட்டின் நீளம் 90 மீட்டர் மற்றும் அகலம் 50 மீட்டர் அப்படின்ட்டாங்க. ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, அதனுடைய நீளம் என்ன கொடுத்துட்டாங்க 90 மீட்டர், அகலம் என்ன கொடுத்தாங்க 50 மீட்டர். அடுத்த பகுதிக்கு போகலாங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ளாட்டினை சுற்றி முள்வேலி அமைக்கப்படுகிறது, அவ்வேலியை அமைக்க 5 மீட்டர் இடைவேளையில் கம்பங்கள் நடப்பட்டுள்ளன எனில் மொத்தம் எத்தனை கம்பங்கள் தேவைப்படும் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வேலியை நட்டு வைக்க போகிறாங்க, சாரி கம்பத்தை நட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நமக்கு லென்த் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இதை சுற்றி தானே போட போகிறாங்க, ஸோ சுற்றளவு டிவைடட் பை இந்த சின்ன லென்த் போடணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதனோட சுற்றளவு என்ன வரும், 2 × 90 + 50 அப்படின்னு வரும். ஸோ இங்கேருந்து 90 + 50 140 × 2 = 280 மீட்டர் அப்படின்னு வரும். இந்த 280 மீட்டர் மொத்த லென்த்து, அதில் 5 மீட்டருக்கு ஒரு கம்பம் வைக்க போகிறோமா, ஸோ டிவைடட் பை 100, n = 280/5 அப்படின்னு வரும். இப்போ 5வது வாய்ப்பால் அடித்தோன்னா 5 ல் 25 மிச்சம் 3 56 அப்படின்னு வரும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் 56, அப்படியே போட்டுடலாம். ஏன்னா இது மூடிய வடிவம், செவ்வகம் ஆரம்பித்த பாயிண்ட்டும் முடிக்கிற பாயிண்ட்டும் சேமாக இருக்கா, ஓகேங்களா, மூடிய வடிவமாக இது. ஸோ இந்த எண்ணெய் 56ன்றதை அப்படியே போடணும். இதே இது வந்து நமக்கு செவ்வகம் அப்படின்ற மாதிரி கொடுக்காம ரோடு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பிளஸ் 1 போட்டு 57 போடணும், ஓகேங்களா. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே 57 ஆப்ஷனில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கான்செப்ட் இவ்வளோதாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ரெண்டாவது ஒரு குட்டி கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்த்துட்டே பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 மீட்டர் பக்கம் உள்ள சதுர வடிவ அறையில் 20 cm x 30 cm அளவில் உள்ள மார்பிள் கற்கள் பதிக்கப்படுகின்றன எனில் தேவைப்படும் மொத்த மார்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன கான்செப்ட் எதுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை கம்பங்கள் தேவைப்படும் போல்ஸ் அந்த மாதிரி சொன்னோம். இங்கே என்ன அப்படின்னா, எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும், செங்கற்கர் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது, இல்லை மார்பிள் ஃப்ளோர் இல்லை டைல்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு நமக்கு என்ன நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லார்ஜஸ்ட் ஏரியா பை ஸ்மாலஸ்ட் ஏரியா, பெரிய பரப்பளவு டிவைடட் பை சிறிய பரப்பளவு, இதுதான் வந்து எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர் பக்கமுள்ள சதுர வடிவ அறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 மீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ரூம் இருக்குது,
அங்கே என்ன பண்ணுறாங்க, 20x30 cm மார்பிள் வந்து பதிக்க போகிறாங்க. ஓகேங்களா, டோட்டலாக எவ்வளோ எத்தனை நம்பர் ஆஃப் மார்பிள் தேவைப்படும் கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்பளம் நமக்கான மொத்த டாஸ்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா, யூனிட் அலகுகள் இருக்கு இல்லையா, அதை ஒரே யூனிட்டாக மாத்துறது தான் நம்மளுடைய டாஸ்க்காக இருக்கும். நமக்கு ஃபார்முலா என்னது, லார்ஜஸ்ட் ஏரியா பை ஸ்மாலஸ்ட் ஏரியாவா, பெரிய பரப்பளவு டிவைடட் பை சிறிய பரப்பளவு போகணும். கொடுத்ததுல நமக்கு பெரிய பரப்பளவு என்னது, 3 மீட்டர் ஸ்கொயர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3x3 போட்டுக்கலாங்களா, டிவைடட் பை அடுத்து மார்பிளுடைய பரப்பளவு என்னது, 20x30. ஆனால் இது என்ன யூனிட்ல இருக்கு, மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது மீட்டர், இது மீட்டர். கீழே என்ன யூனிட்ல இருக்கு, இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. நம்ம எப்பயுமே யூனிட் கணக்குலலாம் என்ன பண்ணுவோம், பெரிய யூனிட்டா சின்ன யூனிட்டா மாத்துவோம். நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 cm தெரியும். ஸோ இப்போ இதை மாத்துறோம் அப்படின்னா என்ன வரும், 300x300 எழுதிக்கலாங்களா, டிவைடட் பை 20x30. 3 மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திருக்கும், இங்கேயும் 3 மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திருக்கும். சரிங்களா, இங்க 2 0, இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன், இந்த 3 இந்த 3 நான் கேன்சல் பண்ண. இப்ப என்ன இருக்கு, 300x2 இருக்கு. சோ 150 எத்தனை மார்பிள் கல்கர் தேவைப்படுகிறது, 150 தேவைப்படுது. சோ ஆப்ஷன் பி. சரிங்களா, ரொம்ப சிம்பிள். அடுத்து போலாங்களா, அடுத்து பாருங்க. இந்த மாதிரி டைப் கேக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. 25 மீட்டர் நீளம் மற்றும் 16 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு இடமானது 20 cm நீளம் 10 cm அகலம் கொண்ட செங்கற்களால் கட்டப்படுகின்றது எனில் தேவைப்படும் மொத்த செங்கற்களின் எண்ணிக்கை என்ன? ஓகேங்களா, நம்பர் கணக்குன்னு தெரிஞ்சிருச்சுங்களா, நம்பர் கணக்குன்னு தெரிஞ்சா நம்ம ஒண்ணு போல்னா போல் மாதிரி யோசிக்கணும், அப்படி இல்லைன்னா இது செங்கற்கள் அப்படின்ட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, லார்ஜஸ்ட் ஏரியா பை ஸ்மாலஸ்ட் ஏரியாவா. ஓகேங்களா, இங்க நமக்கு லார்ஜஸ்ட் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 25 மீட்டர் நீளம் 16 மீட்டர் அகலம் அப்படின்ட்டாங்க. ஸோ 25x16 மீட்டர். அடுத்து இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க, 20 cm x10 cm. இப்போ நமக்கு இதுதான் பெரிய அளவுகோலா. ஸோ 25x16 பெரிய யூனிட்டா எப்பயும் சின்ன யூனிட்டா மாத்துவோம்னு சொல்லுமா. ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 cm சின்ன யூனிட்டா மாத்திட்டோம், டிவைடட் பை 20x10. இந்த 2 0 கேன்சல் பண்ணி இது ரெண்டையும் கேன்சல் பண்றேன், ரெண்டாவது பல்ல அடிச்சோம்னா இங்க என்ன வரும், 8 வரும். 25x8 என்ன வரும்னு சொல்லுங்க, 4 16 200. ஓகேங்களா, இங்க 2 0 இருக்கு. ஸோ 200 இதோட 2 0. ஸோ டோட்டலாக எத்தனை செங்கற்கள் தேவைப்படுகிறது, 20,000. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். சரிங்களா, அடுத்த சம் போயிடலாங்களா. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இது அடுத்த டைப். இது ஒரு சின்ன கான்செப்ட், இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயரு அது மாதிரி ரெக்டாங்கிள் இது ரிலேட்டடாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அடுத்த வடிவத்துக்குள்ள போயிடலாம், சர்க்கிள்குள்ள போயிடலாம். இங்க என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னு மட்டும் பார்த்துடலாம். இங்க டைப்ல என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்க, ரேஷியோ டு, சாரி, ஏரியா டு பெரிமீட்டர் அல்லது ஏரியா டு சைடு ரேஷியோ. புரியல இல்லைங்களா, இங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சதுரம் இருக்குன்னு வச்சுக்கலாங்களா, அதனுடைய பக்கம் சைடுடைய விகிதம், சைடு ரேஷியோ அல்லது பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னா, பெரிமீட்டர் ரேஷியோ சுற்றளவின் விகிதம் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஏரியாவுடைய விகிதம் கேட்கலாம். ஓகேங்களா, சரியா, அப்படி இல்லைன்னா நமக்கு ஏரியா ரேஷியோ கொடுத்துட்டு பக்கங்களோட விகிதம், அப்படி இல்லைன்னா பெரிமீட்டருடைய விகிதம் சுற்றளவுடைய விகிதம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி சம் நம்ம எந்தெந்த வடிவத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர்லையும் சர்க்கிள்லையும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ சைடு ரேஷியோ ஸ்கொயருடைய பக்கங்களின் விகிதம் a:b அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், அதனுடைய சுற்றளவின் விகிதம் பெரிமீட்டர் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படியே தான் வரும், a:b தான் அப்படியே வரும். இதே இது நமக்கு ஏரியா ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா என்ன வரும்னா, ஸ்கொயர் பண்ணணும், a²:b² பண்ணணும். நமக்கு மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஏரியா ரேஷியோ கொடுத்துட்டு ஒன்று பெரிமீட்டர் ரேஷியோ கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா சைடு ரேஷியோ கேட்பாங்க. சுற்றளவு விகிதம் அப்படி இல்லைன்னா பக்கங்களின் விகிதம் தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஸோ இதை மட்டும் அப்போ ரிவர்ஸில் போகணும்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் இஸ் 225:256. 2 ஸ்கொயர் இருக்கு, அதனுடைய ஏரியா ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 225:256. தென் த ரேஷியோ ஆஃப் தயர் பெரிமீட்டர்ஸ், பெரிமீட்டருடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. இரு சதுரங்களின் பரப்புகளின் விகிதம்
255:256 பரப்புகளின் விகிதம் ஏரியா கொடுத்துட்டாங்க, எனில் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், நமக்கு ஏரியா கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225:256. இது எதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ 15, இது எதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், 16. ஓகேவா, ஸோ இந்த குவெஸ்டின் கரெக்டான ஆன்சர் 15:16, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ஸோ இதே இது வந்து நம்ம இப்போ பார்த்தது ஸ்கொயருக்கா சர்க்கிளுக்கு வட்டத்துக்கு கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க. இதையும் உங்களுடைய ஃபார்முலா நோட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம போகிறது அடுத்த ஷேப். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, ஸ்கொயரு ரெக்டாங்கிள் ரெண்டு தாங்க பார்த்துருக்கோம், சதுரம் செவகம் தான் பார்த்துருக்கோம். இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது சர்க்கிள். சர்க்கிளில் ஒரு நாலு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குங்க, அதை மட்டும் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே என்ன, சர்க்கிளில் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு வித்தியாசமான டேர்ம் இருக்கும், ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு நாலு வித்தியாசமான டேர்ம் இருக்கும். என்னெல்லாம் பேசுவோம் அப்படின்னா, நம்ம பக்கங்கள் அப்படின்னு பேசணும்ல, சைடு ஸ்கொயரு ரெக்டாங்கிள் எல்லாம். இங்கே என்ன பேசுவோம் அப்படின்னா ஆரம், ரேடியஸ், டயமீட்டர் விட்டம், இதெல்லாம் தான் நம்ம பேசுவோம். சரிங்களா, ஆரம் ஆர் இதை பற்றி பேசுவோம், அப்படி இல்லைன்னா டயமீட்டர் விட்டம் இதை பற்றி பேசுவோம். அங்கே நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், உள் கோணங்களின் கூடுதல், இன்டர்னல் ஆங்கிள்ஸ்னு பார்த்தோமா. இங்கே என்ன பார்ப்போம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள், மைய கோணம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆரம் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், இந்த நடுவில் சென்டர்னு சொல்லுவோமா, ஒரு சர்க்கிள் வரையணும்னா அதுக்கு சென்டர் வேணும் சி, அதை நம்ம என்ன சொல்லுவோம், மையப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், சென்டர் சி மையப்புள்ளி. இந்த சென்டர் சில இருந்து இந்த சர்க்கிளை தொடக்கூடிய இந்த எஜ் இருக்கா, இதை வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆரம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஆரம் தான் இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டால், இல்லை நிறைய ஆரம் இருக்கும். இந்த மையப்புள்ளி வகுதி மையப்புள்ளி வழியாக நம்ம எத்தனை கோடு போடுறோமோ, இந்த ஒரு எண்டை தொடுறதுக்கு எத்தனை கோடு போடலாம் அப்படின்னா இன்ஃபைனட், எண்ணற்ற கோடுகளை போடலாம். அது எல்லாமே நமக்கு என்னதான் குறிக்கும், ஆறுன்னு குறிக்கும். சரியா, ஒரு மைய புள்ளியையும் ஒரு பக்கம் எட்ஜ் இந்த சர்க்கிள் கேர்வையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கிறத ஆரம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மைய புள்ளி வழியாக போகிற ரெண்டு எஜ்ஜையும் டச் பண்ணக்கூடிய இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ மையப்புள்ளி வகுதியை சாரி மையப்புள்ளி வழியாக போய் இங்கே இந்த ரெண்டு கார்னரை டச் பண்ணுற மாதிரி இந்த லைன் போகுதா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயமீட்டர் விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம டயமீட்டர்னு சொல்ல முடியாது, இப்போ நான் இந்த பக்கம் இங்கே கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதை டயமீட்டர்னு நம்ம சொல்ல முடியாது. அது என்னது, மையப்புள்ளி வகுதியாக வழியாக போகலை, சென்டர் வழியாக கிராஸ் ஆகலை. ஸோ இது வந்து என்னது, டயமீட்டர் கிடையாது. இது என்னன்னு சொல்லுவோம்னா கார்டு, நான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தமிழில் நான், இங்கிலீஷில் கார்டு சார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கே டயமீட்டர் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, லாங்கஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் கார்டு மிகப்பெரிய நான் என்ன அப்படின்னா டயமீட்டர் விட்டம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புள்ளி வைக்கிறோங்க, அந்த புள்ளியை நம்ம என்ன பண்ணுவோம், வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் ஆர் அப்படி ஆர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம், ஆரம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அந்த சர்க்கிளுக்கு. இப்போ இந்த வித் ரெஸ்பெக்ட் இந்த ரேடியஸ் ஆர் நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி வருவோம். எப்படி சுற்றி வருவோம், இப்படி ஃபுல்லாக சுற்றி வருவோமா, அதை தானே நம்ம வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வட்டத்தோடைய மைய கோணம் இது சுற்று இருக்குல்ல, அது என்னது, 360 டிகிரி. இந்த ஆரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த சுற்றி வருவோம். ஓகேங்களா, எவ்வளோ டிகிரி சுற்றி வருவோம், 360 டிகிரி சுற்றி வருவோம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் என்னது, 360, வட்டத்தின் மைய கோணம் என்னது, 360. இதே இது அரை வட்டத்தின் மைய கோணம் கேட்டாங்கன்னா என்னது, அப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம், ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அரை வட்டம்னா 180 டிகிரி வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுற்றி வருவோம். சரிங்களா, இங்கே ஆங்கிள் என்னது, மைய கோணம் என்னது, 180 டிகிரி. அரை வட்டத்தின் மைய கோணம், செமி சர்க்கிளுடைய சென்ட்ரல் ஆங்கிள் கேட்டாங்கன்னா 180 டிகிரி. அதை மாதிரி குவார்ட்டர் சர்க்கிள், கால் வட்டத்துடைய சென்ட்ரல் ஆங்கிள் கேட்டாங்கன்னா 90 டிகிரி. இது எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கொயர் செவகத்துல ரெண்டு டேர்ம் பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஏரியா பரப்பளவு, பெரிமீட்டர் சுற்றளவுன்னு பார்த்தோம் இல்லையா.
இங்க நம்ம பெரிமீட்டருக்கு பதிலா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுற்றளவை பெரிமீட்டர்னு சொல்லாம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏரியா ஃபார்முலா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னு பாத்துருவோமா. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த சுற்றளவை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இந்த சுற்றளவை. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஆறுன்னு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு எவ்வளவு தூரம் சுத்துறோம், 360 டிகிரி சுத்துறோம். இந்த 360 டிகிரிய நம்ம எப்படி சொல்லலாம், 2π அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா, 2π அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆறுன்ற டிஸ்டன்ஸ் வச்சு 2π அளவு சுத்துறோம். அப்ப நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, 2πr, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா, இந்த ஆறுன்ற டிஸ்டன்ஸ் வச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் 2π சுத்துறோம், சாரி 360 டிகிரி வரைக்கும் சுத்துறோம். சோ அதனால நம்ம சுற்றளவு என்னது, 2π × r, ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஆர், இந்த ஆரை ரெஃபரன்ஸா வச்சு, இந்த சென்டரு இந்த ஆரை ரெஃபரன்ஸா வச்சு சர்க்கிள் வரையணும்னா என்ன பண்ணுவோம், 360 டிகிரி சுத்துவோமா. இந்த 360 டிகிரிய நம்ம எப்படி எழுதலாம், 2π அப்படின்னு எழுதலாம். எதை வித் ரெஸ்பெக்ட் வச்சு சுத்துறோம், எதை பேஸா வச்சு சுத்துறோம், இந்த ஆரை பேஸா வச்சு சுத்துறோம். சோ 2π r, இதுதான் நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஏரியாவுக்கு வாங்க. நமக்கு ஏரியா வேணும்னாலே இந்த ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், ஒரு ஹரிசான்டல் டைமென்ஷன் ஒரு வெர்டிகல் டைமென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ அது எப்படி வந்ததுன்னு ஷார்ட்டா தெரிஞ்சு சொல்றேன், அதை லைட்டா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏரியா வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், ஒரு ஹரிசான்டல் டிஸ்டன்ஸும் ஒரு வெர்டிகல் டிஸ்டன்ஸும் என்னன்னு தெரியணும். இப்படி ஒரு வட்டம் இருக்கு, இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 8 பகுதியா பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா, 8 பகுதியா பிரிச்சுட்டு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறேன். ஓகேங்களா, இந்த 8 பகுதியா பிரிச்சிருக்கேன் இல்லையா, இதோட நீளம்லாம் என்னன்னு சொல்லுங்களேன், ஆறு தானே. ஓகேங்களா, இப்போ நான் கோடு போடுறேன் இல்லையா, இதோட நீளம்னா என்னது, ஆறு தான். இந்த ஆறு தான் நான் இப்படி அடுக்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு கிடைச்சிருச்சுங்களா. இப்போ அடுத்து நமக்கு என்ன தான் தெரியணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச இந்த 8 பகுதியை நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பகுதியை இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது ஆறு. ஸோ இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியை நான் இப்படி அடுக்கி வச்சிருக்கேன், இந்த 4 பகுதியையும் இதே மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன். இந்த ஒரு சைடில் இந்த சைடில் இருக்க 4 பகுதியை உள்ளுக்குள்ளே வச்சு அடுக்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா, அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுங்க, இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க, சுற்றளவு என்னன்னு சொல்லுங்க, 5 × r. இப்போ 360 வித் ரெஸ்பெக்ட் டு r, 360 டிகிரி நான் சுத்தினேன்னா 2π r, இந்த 180 டிகிரி தான் சுத்துறேன், அப்ப என்னது, 5r. ஓகேவா, இந்த 4 பகுதிய இப்படி வச்சிருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது, 5r தான். ஏன் மேம் 2π r வராதுன்னா, இந்த மிச்சம் இருக்க 4 பகுதியை உள்ள அப்படியே நான் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன், சொருகி வச்சுட்டேன் இல்லையா. ஸோ இதை நம்ம 2π r சொல்ல முடியாது, இது 5r தான். இதுதான் நம்மளுடைய வெர்டிகல் டிஸ்டன்ஸ், செங்குத்து நீளம். ஓகேங்களா, இங்கே ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் 6, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 5r. அப்ப நம்மளுடைய ஏரியா என்னது, 5r × r, 5r². ஓகேங்களா, எப்படி வந்துச்சுன்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், மற்றபடி நீங்க ஈஸியா அப்படியே ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது. 2π r, சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, 2π r, ஏரியா என்னது, 5r², அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, கணக்குக்குள்ள போலாங்களா. அடுத்து அரை வட்டம், அரை வட்டத்துடைய ஏரியா என்ன, முழு வட்டத்தோட ஏரியா என்ன, 5r². அரை வட்டத்தோட ஏரியா என்ன, அப்போ 1/2 × r². இது எது, கால் வட்டத்தோட ஏரியா கேட்டாங்க அப்படின்னா 1/4 × 5r². ஓகேங்களா, அடுத்து சுற்றளவுக்குன்னு வர்றப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, முழு வட்டத்துடைய சுற்றளவு என்ன சொன்னோம், 2π r சொன்னோமா. இப்போ கால் வட்டத்துடைய பெரிமீட்டரை என்ன சொல்ல முடியாது, 2π r/2 அப்படின்னு சொல்ல முடியாது சுற்றளவை. சரிங்களா, அப்படி சொன்னா தப்பு. இப்போ சுற்றளவுக்கு வாங்க, என்னன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இதை நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் நம்மளுடைய சுற்றளவு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த வளைவு, இதை என்னன்னு சொல்லுவோம், 5r சொல்லுவோங்களா. ஓகேங்களா, இங்க என்னது, இது 2r, இதுதான் என்னது, நம்மளுடைய டயமீட்டர் விட்டம், இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, ஸோ 2r. இப்போ நம்மளுடைய பெரிமீட்டர் என்னன்னு சொல்லுங்க, 5r + 2r. ஸோ அரை வட்டத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர்னு சொல்லக்கூடாது, சாரி, சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு என்ன அப்படின்னா 5r + 2r.
இதுல ஆர் காமனா வெளில எடுத்துடலாங்களா, ஆர் இன்ட்டு பை பிளஸ் டூ. பையோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 22/7 தெரியும். ஸோ ஆர் இன்ட்டு 22/7 பிளஸ் டூ. எல்சிஎம் எடுங்க, இங்கே செவனால் மல்டிப்ளை பண்ணால் 22 + 14 வருமா? ஸோ ஆர் இன்ட்டு 36/7. இதுதான் பெரிமீட்டருடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஷியோ, சாரி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றளவு, அரை வட்டத்தின் சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா, இதை நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, ஓகேங்களா? இதுதான் ஏரியா, சர்க்கிளுடைய ஏரியா. இது செமி சர்க்கிள், அரை வட்டத்துடைய ஏரியா. அடுத்து கால் வட்டத்துடைய ஏரியா இது. இது என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ். எதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அரை வட்டத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகேங்களா? இதில் பேசிக்காக ஒரு ரெண்டு சம் பார்த்துட்டு இதோட நம்ம கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிச்சுவர் இருக்கிற டைப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரை வட்டத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரம்னா ரேடியஸ் 6, 7 சென்டிமீட்டர் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. எதனுடைய பரப்பு, அரை வட்டத்தின் பரப்பு. செமி சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ செமி சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, ஹாஃப் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ ஹாஃப், பை என்னது 22/7, ரேடியஸ் என்னது 7 சென்டிமீட்டர். ஸோ 7 × 7, இந்த 7 கேன்சல் ஆயிடுமா, இது ரெண்டாவது வாய்ப்பில் அடித்தா 11. 11 × 7, 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியருங்களா? எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸிங்க. அடுத்து பாருங்கள், அரைவட்ட வடிவிலான பூங்காவின் வேலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலியின் நீளம் 72 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு யாது அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த சங்கிலி எங்கே போடுவாங்க, சுற்றளவில் தானே போடுவாங்க, ஓகேங்களா? அரைவட்ட வடிவிலான பூங்காவின் வேலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலியின் நீளம், வேலி சுற்றளவில் தானே போடுவாங்க, சர்க்கம்ஃபரன்ஸில் தானே வேலி போடுவாங்க. ஸோ அந்த பெரிமீட்டர் தான் 72, சர்க்கம்ஃபரன்ஸ் அதுதான் என்னன்னு கொடுத்துறாங்க, 72 மீட்டர் அப்படின்னு கொடுத்துறாங்க. அரை வட்டத்துடைய பெரிமீட்டருக்கு நம்ம இப்போதான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆர் இன்ட்டு 36/7 அப்படின்னு பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பூங்காவின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ அரை வட்டத்தினுடைய பரப்பளவு என்னது, ஹாஃப் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இங்கே நம்ம ஆர் கண்டுபிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதுதான் இந்த கொஸ்டின், சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஆர் இன்ட்டு 36/7 = 72. இது 36 வாய்ப்பாலே அடிச்சா 2 வருங்களா? அப்போ ஆர் என்னது, 14 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு 72 மீட்டர்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னது, 14 மீட்டர். இப்போ இங்கே ஏரியா வேணும்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஹாஃப், 22/7, 14 மீட்டர். ஸோ 14 × 14, 2 7 = 14. ஸோ இதை நான் அப்படியே அடிச்சிட்டேன், 22 × 14 என்னன்னு தெரியும். ஸோ 14 × 20 ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்க, 280 வருமா? அடுத்து 14 × 2, 28 வரும். ஸோ 8 × 10, 308, 308 மீட்டர் ஸ்கொயர். எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது, ஓகேங்களா? கிளியரா? ஸோ இந்த இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். ஸோ இந்த மாதிரியும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அடுத்து ஹோம் ஒர்க்குங்க. இதோட நம்ம இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஏரியா முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2D இன்னும் முடியல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்